فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினர் பலர் நபிகளாரை புகழ்கிறோம் என்ற நோக்கத்தில் அவர்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்கு பார்த்தாலும் மௌலதுகளை, மீலாது விழாக்களை கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இதை நாம் மறுப்பதால், எதிர்ப்பதால், ஏதோ நாம் நபிகள் பெருமானாரை புகழக்கூடாது என்று சொல்வது போல ஒரு மாயையை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் புகழுக்குரியவர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலகத்திலேயே ஒரு மனிதரில் உயர்ந்த மனிதராக ஒருவரை புகழ வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பல்வேறு வசனங்கள் முழு மனித சமுதாயத்திற்கும் இவரை தூதராக அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறான். இது ஒரு உச்சகட்டமான ஒரு புகழ். இது எல்லா மனிதருக்கும் அவர் தான் தூதர் என்றார். மொத்த உலகமே அவர் பின்னால் தான் செல்ல வேண்டும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. நபிகள் பெருமானாருடைய புகழ்களில் உலகமே அவர் சொல்லை கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்நபி அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி ஏகப்பட்ட திருமறை குர்ஆன் வசனங்களை நீங்க பார்க்கலாம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது போன்ற ஏகப்பட்ட திருமறை குர்ஆன் வசனங்களை நாம் பார்க்கலாம். அவர் நபிகள் பெருமானார் புகழுக்குரியவர் தான் என்பதில் சந்தேகமில்லை. எது புகழ்? இந்த மீலாதை கொண்டாடுகிறார்களே, நபி பிறந்த நாள் அப்படின்னு, இதனால் நபிகள் பெருமானாருக்கு புகழ் கிடைத்து விடுமா? அப்படி புகழ் கிடைப்பதாக இருந்தால் நபிகள் பெருமானாரை நம்மை விட அதிகம் புகழ வேண்டும் என்று விரும்பிய சஹாபா பெருமக்கள் அவர்களும் மீலாது விழா கொண்டாடி இருக்கணும். ரசூல் அப்படி சொல்லியிருக்கணும். அடுத்து பிறந்தநாள் கொண்டாடலாம் என்றால் நபிகள் பெருமானார் எந்த நபிக்காவது அப்படி பிறந்தநாள் கொண்டாடினார்களா? ஆதாரம் காட்டுங்கிறோம் நாங்கள். இதை வச்சுட்டு ரசூல்லா போடக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. நபியை புகழ்வதென்றால் அவர் சொல்லை கேள் என்கிறோம். நபிகள் பெருமானார் என்ன சொன்னார், தன்னை பின்பற்ற சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்திலாவது தனக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடினார்களா, கொண்டாட சொன்னார்களா, அதற்கு முந்தைய நபிமார்களுக்கு கொண்டாடி இருக்கிறார்களா? இல்லை என்பது மட்டுமல்ல, அதை மறுத்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மறுப்பு? பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றாதே. திருமறை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றாத. பிறந்த நாளுங்கிறது எந்த கலாச்சாரம்? எதில் உள்ள கலாச்சாரம்? கிறித்தவ கலாச்சாரம். பர்த்டேங்கிறான எங்கிருந்து வந்தேன் நினைக்கிறியாது? அதில் குர்ஆன்லையா இருக்கு? நபிகள் பெருமானுடைய சொல்லையா இருக்கு? அது கிறித்தவ கலாச்சாரம். அது ஏதோ ஒரு யூதன், ஒரு கிறித்தவன் செய்த ஒரு வகையான ஏமாற்று வேலைகள் தான் இஸ்லாத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் மத்தியில் நுழைந்து விட்டது. இதனால் தான் அதை எதிர்க்கிறோம். ஒரு உணர்ச்சிகரமான சில கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? நம்ம ரசூல்லாக்கு பிறந்தநாள் கொண்டாட வேண்டாமா?
உலகத்துல யார் யாருக்கெல்லாம் கொண்டாடுறாங்க நம்ம நபிக்கு இப்படிதான் கேட்பாங்களே ஒழிய அதற்கு என்ன ஆதாரம் அதுக்கு பதில காணும். உணர்ச்சி வசமாக கேட்டுட்டா ஒரு தப்பு ரைட் ஆயிருமா? உடனே கேட்கிறான் சாராயம் குடிக்க கூடாதுங்கிறாங்க அப்படி பாவி போயிடுவோம் அப்படின்ட்டா சாராயம் குடிக்கலாம்னு சொல்ல முடியுமா? உலகத்துல எத்தனை கடவுள்களுக்கு சிலை இருப்பது போல நம்ம அல்லாக்கு சிலை வேண்டாமா அப்படின்னு சொல்ல ஒத்துக்குவோமா? உணர்ச்சிகள் ஆதாரமாகாது. திருமறை குர்ஆனில் சான்றுகள் இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் அப்படி கூறி இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் ஆதாரமாக கேட்கிறோம். அது எங்க காட்டியிருக்க பார்ப்போம். நபிகள் பெருமானாரிடத்துல இன்னல்லாஹ மலாயக்கத்தஹு சல்லூன அலா நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா இந்த வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்கிறான். மலக்குகளும் அருள் செய்யும்படி கேட்கிறார்கள். மூமின்களே, இந்த நபியின் மீது அருள் செய்யும்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், சலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனம் இறங்கிய உடனேயே சஹாபாபர் மக்கள் ரசூலுல்லாஹ்ட போறாங்க. யார் ரசூலுல்லாஹ்? இறைவனின் தூதரே, கைபனு சல்லி அழைக்க, உங்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சலவாத்து சொல்றது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன், ஒரு கேள்வி. இதுல முதல்ல நம்ம என்ன விளங்கணும் தெரியுமா? எந்த ஒரு இபாதத்தாக வணக்கமாக திக்ராக இருந்தாலும் குர்ஆன் சொன்ன உடனேயே அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் சொல்லித்தர வேண்டும். அதை சஹாபாக்கள் உணர்கிறார்கள். அதனால ரசூல் என்ன செய்யறாங்க? யார் ரசூலுல்லாஹ், சலாம் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் சொல்லி தந்து விட்டீர்கள். சலாம் சொல்றதுனா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நம்ம சொல்றோம் ஒரு ஆள் ஒரு ஆளை பார்த்து. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, எங்கனையாச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை பாட்டு மெத்தடில் சொல்லி தந்தார்களாங்கிறது எங்களுடைய முதல் கேள்வி. காட்டு, ஆதாரம் காட்டு. எங்கனையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையா பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர் அப்படி வந்திருக்கா காட்டுங்கிறோம். ஆதாரம் காட்டு. அப்படி சலாம் சொன்னா நம்ம சலாம் அதை ஒத்துக்குவோமா? பாடல்கள் சலாமாக முடியாது. அது மட்டுமல்லாமல் சலாம்ங்கிறது என்ன நினைக்கிறீ? சலாம்ங்கிறது என்ன? சலாம் என்பதுங்க ஒரு பிரார்த்தனைன்னு விளங்கிருக்கு. துவா சலாம் என்பது என்ன? அது ஒரு துவா. துவானே யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு அது சலாம் என்னவோ நினைச்சிட்டு இருக்கீங்க. சலாம் என்பது துவா செய்வதுதான் சலாம். சலாம் என்பது அதுக்கு அர்த்தத்தை பாருங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு, அல்லாஹுடைய சாந்தியும் கிருபையும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அது துவா தானே? அது ஏன் இது துவா நம்மளுக்கு தெரியல? ஆமீன் சொல்றது இல்லை, அதனால துவா மாதிரி உங்களுக்கு தெரியல. ஆமீன் சொல்லிட்டு கையை தூக்குனா தான் சலாம் நினைக்கலாம், துவான் நினைக்கலாம் சில பேர். அப்ப என்ன செய்யணும்? நம்ம நாலு பேர் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு, உடனே ஆமா வாலைக்கு சலாம் இப்படின்னா தான் துவா நினைக்கலாம். கையை தூக்குவதாலோ ஆமீன் சொல்வதாலோ துவாயிராது. அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாங்கிறது பிரார்த்தனை. பிரார்த்தனையை வந்து பாட்டா படிச்ச பிரார்த்தனை ஆகுமா? நான் கேட்கிறேன், துவா தானுங்க அது. அல்லாஹ் மீது சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டுமாக நான் சொல்றேன். நீங்க திருப்பி என்ன பார்த்து என்ன பார்த்து என்ன சொல்லுவீங்க? வாலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. உங்களை பார்த்து நான் துவா செய்கிறேன், என்னை பார்த்து நீங்க துவா செய்றீங்க. துவாவை பாட்டால் பாட்டில் சொன்னால் அது துவாவாகுமா? இதை கேளுங்க அஜித்மார்கள்ட்ட. சரி, அவங்க அவங்க அஜித்மார் கேட்காங்களாம். மூல் தோத கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டு. ஏங்கண்ணா ஆதாரம் காட்டு? மூல் தோத கூடாது அப்படின்னு குர்ஆனில் காட்டு. இப்படியே ஆதாரம் ஒரு ஆளுக்கு ஆதாரம் காட்ட முடியும்? ஒரு செயலை செய்வதற்கு அதுக்கு தான் ஆதாரம் காட்டணும். ஒரு செயலை செய்கிறான், இதுக்கு ஆதாரம் குர்ஆனில் இருக்குது. இதுக்கு நான் சில லாஜிக்கான விஷயத்தை சொல்லி என் விஷயத்துக்கு வர்றேன். ஒரு அசட்டை நான் ஓதிட்டு இருக்கும் பொழுது, பிஜேட்டை ஓதிட்டு வந்து ஒரு ஊரில் போய் நான் ஓதுறேன். அவர்கிட்ட போய் நான் என்ன சொன்னேன், முசாஃபா செய்யும். ஒரு ஹைட்டு தானே முசாஃபா செய்யணும், ஒரு ஹைட்டு முசாஃபா செய்யறது சுன்னத்து. நான் அந்த அஜட்டை ஒத்த கையை கொடுத்தேன். என்னடா ஒத்த கேட்டு கொடுக்குற முசாஃபா அப்படின்னார். ஹதீஸில் ஒரு கை கொடுக்கணும்னா இருக்குது, அசரத்து இருக்கு. ஹதீஸில் ஒரு கை கொடுக்கணும்னா இருக்கு, ரெண்டு கை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கா? அவர் கேட்ட கேள்வி புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கேள்வி தான் இந்த கேள்வி. சில கேள்வி இருக்க விவரம் கட்ட கேள்வி, அதை நீங்கள் விளங்கிடுங்க. யதார்த்தத்திற்கு மாற்றத்தில் கேள்வி வரக்கூடாது. யதார்த்தத்துக்கு மாற்றம்னா என்ன?
இப்போ உதாரணம் சொன்னால் உங்களுக்கு வணங்கிக்கிறோம். ஒரு ட்ரெயினில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல ட்ரெயின் நிற்கிதுன்னு வைங்க, என்ன செய்வோம்? ஏன் ட்ரெயின் நிற்கிதுன்னு கேட்போம். இந்த இடத்துல நிற்க வேண்டியது இல்லையா, ஏன் நிற்கிது? அது கேள்வி. ஓகே, ஒரு தான் என்ன சார், ட்ரெயின் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு, ஏன் ட்ரெயின் போய்கிட்டு இருக்குன்னு கேட்கக்கூடாது. கிற்கனம் போய்கிட்டு தான் இருக்கும். சம் அதாவது சம்ம ஒரு கேள்வியில் ஒரு அறிவு இருக்கணுங்க. சும்மா கேள்வின்னு கேட்டக்கூடாது. சும்மா இவன் கேட்குற மாதிரி ஓதக்கூடாதுன்னு இருக்கா, அப்படி ஆதாரம் இருக்கும். அப்படி இருக்குமா குரானில்? எந்த ஒரு விஷயத்துமே இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்காது. நான் எதை சொன்னேனோ அதை செய்யணும் தான் இருக்கும். இப்போ உதாரணமாக செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இந்த மாதிரி கேள்வி ரெண்டு மூணு உதாரணம் சொன்னால் வாங்கிக்கணும். உங்களுக்கு பஸ்ஸில் போகிறாரு, இந்த மாதிரி அஜர்த்து அப்படி வச்சுக்குவோம். இந்த மாதிரி அஜர்த்து என்ன செய்கிறாரு, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கார். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னு போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? கைகளையும் தலைகளையும் வெளியே நீட்டாது அப்படின்னு அர்த்தம். இந்த அஜர்த்து என்ன செய்கிறாரு, உள்ளே போய்கிட்டு காரை வெளியே நீட்டி நிற்கார். பஸ்ஸில் படுத்துக்கிட்டு காரை வெளியே நின்றார். கண்டக்டர், என்ன கால் நின்ற இந்த போர் ஒரு பார்த்துலையா, கையையும் கா தலையும் தான் நிட்டக்கூடாதுன்னு இருக்கு, காலை நிட்டக்கூடாதுன்னு லூசு பேல போயா வெளியேன்றோம். இப்படி போன செருப்படி தான் வாங்கணுங்க. எங்கேயும் இந்த கேள்வி கேட்டு பாருங்க. கக்கூஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்டில், ஆண்கள்னு போட்டிருக்கோம், இன்னொரு இடத்துல பெண்கள்னு போட்டிருக்கோம். இதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்கள்னு போட்டால் ஆம்பளை போ, பெண்கள்னு போட்டால் பொம்பளை போ, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு பெண் கக்கூஸ்கள் நடந்துக்கிட்டு ஆம்பளை போகக்கூடாதுன்னு போட்டால் இருக்குது, அப்படி போட்டிருக்காதுடா புட்டா பையில. இதுக்கு அர்த்தம் இதுதான் விளங்குது. அவங்களுக்கு செருப்படி வாங்கிட்டு தான் வரணும். இது விவரம் கட்ட கேள்வின்னு விளங்கிடுங்க. எது அடைய திருமறை குரானில் எதை செய்ய சொன்னாலும் அதைத்தான் செய்யணும். நான் கேட்குறேன் இன்னும் ஒரு கேள்வி, நிறைய கேள்வியில் இருக்கு. ஒருத்தர் என்ன செய்யறான், குர்பானி கொடுக்கணும். குர்பானி எதை கொடுக்கணும்? அசட்டை கேளுங்க. குர்பானி எதத்தை அசரத்து கொடுக்கணும் கேளுங்க. ஆடு மாடு ஒட்டகை, இந்த மூணு தான் குர்பானி கொடுக்கணும். அவர் சொல்லுவார், ஒத்துக்குவார். ஒருத்தர் கேட்குறான், யானையை கொடுத்தா என்ன? அதெல்லாம் கொடுக்கூடாது. யானையை கொடுக்கக்கூடாது ஹைசில் இருக்கா? இது இருக்கா? இருக்காது. ஏன் இருக்காது? எதை செய்ய வேண்டும் என்று இருக்கும். எதை செய்யணும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அதை தவிர மற்றதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் விளங்க முடியும். அப்போ சலாம் என்பது நான் என்ன கேட்கிறேன், சலாம் நீங்க சலாம் ஓரியல எப்படி மௌலூதுல அஸ்ஸலாமு அலைக அத்தகல்லது கொசு உள்ள வெடிச்சு பத்தியா முஹித் அவகாசம் கொசு உள்ள விட்டாருன்றோம். எதுக்கெல்லாம் யோசிக்கிட்டு இருப்பாருங்க. அஸ்ஸலாமு அலைக அத்கல்ல தகியாயி அஸ்ஸலாமு அலைக மிர் ரப்பி ஸமாயி அஸ்ஸலாமு அலைக தபன் பில் கீலாயி இப்படி படிக்கிறாங்க. இதுக்கு பேர் சலாம்னு சொல்றாங்க. சலாம்னா என்னன்னு சொன்ன, பிரார்த்தனைன்னு சொல்லியிருக்கேன், துவா செய்யறது. பாட்டை துவாவாக செய்ய முடியுமா? ஒரு பாட்டு பிரார்த்தனை ஆகுமா? ஆம், பாட்டு பிரார்த்தனை ஆகும்னா நீங்க என்ன செய்யுங்க, நாளை தொழுவை முடிச்சுட்டு அசத்மார்கள்லாம் ஒரு நாவல் பாட்டு ஒன்று உண்டு, பிரார்த்தனை பாட்டு துவாவே வரும். என்ன பாட்டு தெரியுமா? அருள்மேவும் ஆண்டவனே அன்புடைய காவலனே இருக்கும் தூயவனே இணையில்லாத அல்லாவே அல்ல உன்னுடைய குர்ஆனை உயிர்போதம் நெஞ்சில் வைத்து நித்தமர யாம் வாழ நிலைக்க செய் அல்லாவே ஆமீன். வருமா? ஒரு அசரத்தை என்ன செய்யறாரு, தொழுகை முடிஞ்ச உடனே கூட்டு தொழ கூடாதுங்கிற ஒரு அது வேற விஷயம். தொழுகை முடிஞ்ச என்ன செய்யறாரு, ஒரு அஜர்த்து திரும்பி உட்காந்துட்டு வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயை உரிவாய் அல்லாவே பின்னால் ஆமீன் லூஸ் ஆயிடுச்சுமா. இந்த பள்ளிவாசல மொத்தமா மெண்டல் ஆயிட்டாங்க. ஏன் துவா வதாம பாட்டு படிக்காருமா? அப்ப துவா வேறு பாட்டு வேறு, அது ஒத்துக்கிற மடங்க பாருங்க. பகிரங்கமா பழிச்சுன்னு தெரியுது. பாட்டு எப்படி துவாவாக இருக்க முடியும்? பாட்டு எப்படி சலாமாக இருக்க முடியும்? சும்மா பாட்டு படிக்கன்னு நினைக்கியா? ஷிர்க் இல்லாத, அசிங்கமான அர்த்தங்கள் இல்லாத, நல்ல கருத்துள்ள பாட்டை படிச்சுட்டு போ. நானே இப்ப உங்களை படிச்சு காட்டுறேன் பாருங்க. ரெண்டு நாளைக்கு முந்தைய ஒரு சகோதரர் இந்த பாட்டில் எடுக்க முடியுமான்னு கேட்டார். என்ன பாட்டுனா, அந்த பாட்டையும் படிச்சு காட்டுறார், எடுத்து காட்டுன்னு, எடுத்து காட்டுங்கன்னு சவால் விட்ட மாதிரி. உனது விழியில் எனது பார்வையை அழைத்ததுன்னு ஒரு பாட்டு, அது கேட்டிருக்க சரியா வரல. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அதையும் நாங்கள் ஓடுது ஓயிருக்கோம் ஒரு காலத்தில். மூலாய சல்லி வசல்லிம் தாயி மன்னபதா
على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم امن تذكر جيران بيدي سلمي ما سجد دمعا جرى من مقلة بدمي உனது விழியில் எனது பார்வைன்னு பின்னாடி பார்த்து படிக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து படிச்சிடக்கூடாது. இது பாட்டில் அப்படி வருது. சரி, எடுக்க முடியுத? இது என்ன பெரிய பிரச்சனையாங்கிற பாட்டு. பாட்டு எப்போ இப்போ உள்ள பாட்டு படிச்சு காட்ட உங்களுக்கு. இது ஒரு பாட்டு படித்தானே, அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்கா ரண்டக்கார அளவோட வரும். இன்ன பை தன்னோஹோத்தி மாமி கொலக்கட்ட 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 என்ன எதுக்கு தெளிவா படிக்க? இந்த மூலது பக்திக்குரியதல்ல, அதை விளைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அடுத்த ரெண்டாவது இதை படிச்சு கட்ட எதுக்கு நோக்க என்ன? கிண்டலுக்குரியது, ஜாலிக்குரியது. ஜாலி அமல் அல்ல, அது வணக்க வழிபாடு கிடையாது, இபாதத்தல்ல. இந்த தொழுக மாதிரி ஒரு இபாதத்த, அது நோம்பு மாதிரி இபாத அல்ல, பயந்து செய்ய வேண்டிய காரியம் அது. அடே ஜாலியா படிச்சுட்டு போ, நல்ல அர்த்தம் இருந்தா. இப்ப வேற என்னென்ன பாட்டு சொல்லு, எனக்கு தெரியாது. டிவினா திறந்து நாலு கேட்டா வந்துடும். இன்னொரு பாட்டு கூட புது பாட்டு என்னது? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. இன்ன பைத்தனந்த சாக்கினுகோ சாக்கினுகோ லைச முகதாஜன் ஈல சுருஜி 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 நடக்கும் நட திருப்பி சுருஜி சுரு எதுக்குனாலும் வரும். இது இதை போய் பள்ளிவாசல உட்காந்து படிக்கிற விஷயமா இது. நான் படிக்கிறேன், மக்கள் புரிய வைக்கிறது குப்பன் புரிய வைக்க படிக்கிறேன். நீ பக்தியா படிக்கிற. அடே ஒரு சாதாரணமா நாவல் பாட்டை படிச்சுட்டு போறான், அதை குற்றம் நம்ம சொல்ல மாட்டோம். நல்ல அடியா இருந்தா நாவல் பாட்டு எத்தனை நல்ல அடிகள் இருக்குல்லங்க. இப்போ கோடி கோடி செல்வம் வந்த போதிலும் கொண்ட கொள்கை மாறிடாமல் நின்றவர் ஆடையின்றி பெண்கள் அந்த நாளிலே அலைந்திருந்த மடமை தீர்த்த வல்லவர் ஈடில்லாத போத எங்கள் நபிகள் நாயகர். இதெல்லாம் அற்புதமான நடிகர். கோடி கோடி இன்பம் எங்கள் கோமான் நபி தந்த வழியில். இத படிச்சுட்டு போறான் அவரத, இத குற்றம் சொல்றான். படி, நல்ல அர்த்தங்கள் இருக்குது. மியூசிக் எல்லாம் படிச்ச தப்பு இல்ல. நாங்க கேட்கிற கேள்வி இல்லை தெரியுமா? இந்த பாட்டை பத்து பேர் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு துணியெல்லாம் கட்டி பூவையெல்லாம் கட்டிக்கிட்டு பத்தி சாப்பிட கொடுத்து வச்சுட்டு இறைவனிடம் கையெழுந்து படிச்சா ரைட்டா? இதுதான் கேள்வி. வணக்கமாக செஞ்சால் ஒரு பாட்டு வணக்கமாக தான் கேள்வி. வெறும் பாட்டை நாங்கள் குறை சொல்லலை. சொல்ல போனால் நல்ல கருத்துள்ள சினிமா பாட்டை கூட படி, தப்பு இல்லை. மியூசிக் இல்லாட்டி மியூசிக்லாம் படித்தா என்ன? சினிமா பாட்டு நல்ல பாட்டு இல்லை, ஒரு பாட்டு படிப்பானே. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கும் மலையிடும் மனம் வருமா, கவிஞர் பாடுவதும் கலைஞர் தேடுவதும் இளைஞர் நாடுவதும் பெண் அல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை கோலுவிற்கு அற்புதமான பாட்டு. பெண்கள் இயற்கையின் சீதன பரிசு, பெண்களே அல்லாத அந்த ஒரு சீதனமாமா, அவள்கிட்ட போய் சீதனம் கேட்கலாம் பாட்டிலே சொல்லிட்டான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான சில கருத்துக்கள் அற்புதமா வச்சிருக்கான். எத்தனை இந்த மாதிரி தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாட்டு படிச்சிருக்கான். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு. நல்ல நல்ல கருத்து தானே. இத வீட்டுல உட்காந்து தலையில தொப்பியெல்லாம் போட்டுட்டு திருடாதேன்னு படிச்சா கிறுக்குன்னு அர்த்தம். ஏன் ஒரு ஜாலிக்குரியதை அனுமதிக்கப்பட்ட ஒன்றை எப்படி இபாதத்தா செய்ய முடியும்ன்றது தான் கேள்வி. என்ன தப்பு நீங்க கேட்கலாம். ஜாலிக்குரியதை இபாதத்தாக செய்தால் வழிகேடு. நானா சொல்றது வழிகேடு? அட தவறு இல்லைன்னா கூட செஞ்சுட்டு போயிடலாம், அது ஒண்ணு குற்றம் இல்லைங்க. நன்மை நினைச்சு செய்யலாம் அப்படி சொல்ல முடியாது. வழிகேடு நபிகள் பெருமானார் சொன்னார்,
மன் அமில ஆமலன் லைசாலைய அமர்னா ஃபஹுவரதுன். ஒருவன் ஒரு அமலை அமல் என்று நினைத்து செய்கிறான், ஒரு நல்ல அமல் நன்மையான காரியம் அப்படின்னு நினைச்சு செய்யறான் ஒருத்தன். அந்த காரியத்தை நான் சொல்லி தரவில்லை என்றால் அது தூர வீசப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, வலாலா வழிகேடு என்றார்கள் நபிகள் பெருமானார். ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறீங்கள, அண்ணாம் தாலையும் மகையில் மகதூபி அலையும் வளம் வாழி வழிகட்டவர்களின் வழியை யாரா காட்டி விடாதேன்னு கேட்டுட்டு கேட்டு அடுத்த ஸ்பாட்லயே வழிகேடு செஞ்சுட்டு இருக்கீங்களே, இது எப்படி இபாதத்தாக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த மாதிரி பாட்டுல சலாம் சொல்லி தந்தாங்களா? எத்தனை விஷயங்கள் இதில் இருக்குங்கிறிய. சலாம்ங்கிறது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை பிரார்த்தனையாக சொல்ல, சாதாரண விஷயம் கிடையாது. சலாம் சலாத்தெல்லாம் மக்கள் மத்தியில் போதிக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு உன்னதமானவங்கிறதுக்கு பல ஆதாரங்களில் ஒரு ஆதாரம் என்ன, சிறுவர்களை பார்த்து நபிகள் பெருமானார் சலாம் சொல்வார்களாம். சின்ன பசங்க 10 வயசு பையங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு பாட்டு படிச்சிருந்தா அது என்ன சலாமா இருக்குமா? சின்ன பசங்களை பார்த்து நீங்க யாராவது சலாம் சொல்லுவீங்க? நம்மளே சொல்ல மாட்டோம், யோசிப்போம். நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, சின்ன பையங்களுக்கு சலாம் சொல்லவா? நபிகள் நாயகம் இந்த உலகத்தினுடைய மா மனிதர் நபிகள் பெருமானார். ஆன்மீகத்தை சொல்லி எந்தவித ஏமாற்றின் சாயல் கூட இல்லாதவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அலைகிறானுங்களா ஆன்மீகத்துல கெட்ட கேட்டுட்டு சொல்றான் பாருங்க, அதுல என்ன தப்பு நடக்கணும் செஞ்சுட்டு, அது அகம்பாவங்கிறது. அடே ஒரு தவறை செய்து வெக்கப்பட்டு தலகுனியணும், அதுல என்னடா தப்பு அப்படின்னு கேட்கிறான் சாமியாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார நீங்க முன்ன வச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சஹாபி சொல்றார், மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் இடம்ராத்தின் கத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் அவருடைய கை அந்நிய பெண்ணுடைய கையின் மீது தச்சையாக கூட பட்டதில்லை. 23 ஆண்டுகள், 23 வருஷம் கண்ணில் எண்ணெய் ஊற்றி கவனிச்சிருந்திருக்கான். முகமது நபி யாரையாவது அப்படி அப்படி பேசியிருக்கோம் தொட்ட மாட்டாரா? எதையாவது கொடுக்கும்போது பற்றாத நம்ம கவனிப்பாங்க, நீ என்னத்தையும் உன்னை கொடுக்குறிய. சில பேர் கேள்வி கேட்பாங்க, நம்ம வீட்டில் இந்த கொழுந்தியா மாதிரி இருப்பாங்க, ஒய்ஃபுடைய அக்கா தங்கச்சிருப்பாங்க, அவங்க நம்ம ஏதாவது டீ கொடுத்தோம்னா கைப்படுத மார்க்கத்தில் கூடுமா பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன கேள்வின்னு, அது எப்படி படும்? அது கண்டுக்கிடாமல் அசால கொடுப்பாக அசால்ட வாங்குறது தெரியாமல் பட்டுடுச்சு, அது எப்படி பண்ணுவோம்? நம்மளுக்கு இயற்கையிலேயே அப்படி ஒரு சபலம் இருக்கு, இல்லைன்னா அது படாது. அது ஒரு சாபி சொல்றாரு, மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் இடம்ராத்தின் கத்து, ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தா இப்படி சொல்ல முடியாது. 23 ஆண்டு காலங்கள் கவனித்து ஒரு பெண்ணுடைய அந்நிய பெண்ணுடைய விரல் நபிகள் பெருமானுடைய விரல்ல தற்செயலா கூட பட்டதில்லை. எப்படி ஒரு மனுஷன் இழந்திருக்காரு? யாரை தூக்கி நீங்க முன்னெடுத்துற? இதை சொல்லு மக்கள்கிட்ட, நபிகள் புகழ் எங்க தூதரை பாரு, எங்க நபி எங்களை கால வழிகாட்டிய பாரு. அடே அவர் எங்களுக்கு மட்டும் முன்மாதிரி இல்லடா, உனக்கும் சேர்த்து உமா அர்சல்லாக்கு இல்ல ரஹமத்துல் ஆலமின் மூல ஆலத்திற்கே முஸ்லிம்களுக்கு தூதராக வந்தவர் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களுக்கு இறை தூதராக வந்தவர். அவரை இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள், அவ்வளவுதான். எல்லாருக்கும் அவர் தான் தூதர். எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாரு, இதை கம்பேரிங்கே பண்ண இயலாது. அதாவது எப்படி கம்பேர் பண்றது, ரசூல்லா வந்து 90 மார்க்கு 100 மார்க்கு, இவங்க எல்லாம் ஒரு 80 மார்க்குன்னா அப்புறம் ஜீரோக்கு கீழே இருக்கான். மலைக்கும் மலையடி வாரத்தில் இல்லை, மலைக்கும் மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு கீழே போய் நாரி போய் கிடக்கான். இவங்க எப்படி கம்பேர் பண்ணி பேசுறது? எப்படி ரசூல தடை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒரு சாதா ஒரு விஷயத்தை பாருங்க, ரசூல்லா சொன்னது செய்யறது போல நம்ம செஞ்சா கூட சமுதாயம் ஒத்துக்காது சில விஷயங்கள்ல. ஏன், அந்த தகுதி நம்மளுக்கே இல்லாமல் போயிடும். ரசூல்லா பேசிட்டு இருக்காரு, ஒரு பெண்ணிட்ட இஸ்லாத்து சொல்லிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ரெண்டு ஒரு சஹாபி நிற்கிறார், இன்னொரு சஹாபி நிற்கிறார். மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது சும்மா நிற்கிறோம், சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு சைஸாக அந்த சஹாபி அந்த பெண்ணை பார்க்குறாருன்னு வருது, எல்லாத்தையும் ஏற்படும் இல்லாது. அந்த பெண்ணை பார்க்குறாரு, அந்த பெண் பார்ப்பதற்கு அழகாக இருந்தார் அப்படின்னு வர. அப்போ நம்ம பாஷையில் என்னது சைட் அடிச்சாருன்னு வச்சுக்கிடுங்க, ஒன்று சொல்லி பார்த்துருக்கலாம், சஹாபாக்கள் சைட் அடிச்சான்னு சொல்லிவிட்டாங்க அம்மாங்க. அப்படியே நம்ம பாஷையில் அப்படி தான் சொல்லுவோம். அந்த சஹாபி அந்த பெண்ணை ஒரு மாதிரியாக பார்த்தாரு, ஹதீஸில் வருது. ரசூல் என்ன செஞ்சாங்க, பேசிட்டே இருக்கும்போது தலையை அப்படி மெதுவாக அப்படி திருப்பி விடுறாங்க. இப்படி நம்ம திருப்ப முடியுமா? நம்ம யார் யாரை திருப்ப, 10 பேர் என்ன 10 பேர் டோங்கன்னு திரும்ப போகலாம் போனோம், யார் யாரை திருப்ப? அப்படி ஒருத்தன் உஷாராக இருந்து திருப்பினா கூட இவர் பெரிய யோக்கியன் அப்படிமா. தகுதியை பாரு, எப்படி நபி காட்டுறாரு தகுதி. அவர் தகுதின்னா அவரை பின்பற்றி வரும். எப்போ உனக்கு வரும்? அவர் எப்படி நடந்திருக்காரு பாரு, அவர் எப்படி இருந்திருக்காரு பாரு. அதை மாதிரி இருந்துகிட்டு தான் நீங்க சொல்லணும், இல்லைன்னா எடுபடாது.
நபிகள் அப்படி இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோட சஃபியா ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய நேச்சர் பாருங்க. தன் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு வாரத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி அங்க போறார். இப்படி ஒரு சைஸா பாக்குறாரு அந்த சஹாபி. உடனே அந்த சஹாபி என்ன சொல்றாரு, ரசூல்லா என்ன சொல்றாங்க, வாங்க என் மனைவி அப்படிங்கிறாங்க. உடனே அவர், யார சொல்லா உங்களையா அப்படி நினைக்க போறேன், இன்ன ஷைத்தான எஜ்ரி பிப்ரி அத மஜ்ரத்தம், ஷைத்தான் இரத்த நாளங்களில் ஓடுகிறான், சந்தேகமா பேச வச்சிருவான், என் மனைவி நான் காட்டுறேன். நம்ம அப்படி செய்வோமா? ஒரு முகாந்திரம் ஏற்படக்கூடாது. தப்பாக எண்ணம் வந்துடக்கூடாது. வந்தா போச்சு, லேசா செலவு தூண்டி விட்டு போயிடுவோம். பார்த்துருக்கீங்களா, ரசூல்லாங்க நின்னாக பக்கத்தில் ஒரு பொம்பளை நின்றுச்சு, அது யாருன்னு எனக்கு தெரியலை, மனைவி மாதிரியும் தெரிஞ்சு, இப்படி சொன்னால் போதும், ஊர் தீயா பறக்கும். இப்பேற்பட்ட நபிகள் பெருமானுடைய நடவடிக்கைகள், அவர்கள் மக்கள் மத்தியில் நடந்த விதங்கள், இதை மக்கள் மத்தியில் பரப்புனா போதுமங்க. சாதாரண எத்தனை விஷயத்தில் ரசூல்லா மக்களோடு மக்களாக பழகி இருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மக்கள் எடுத்து சொல்லு, நீ என்னடா சொன்ன, பாட்டை படிச்சுட்டு, பாட்டை ஒரு அமலு நினைக்கிற, பாட்டை படிக்க முடியாது, பாட்டு ஒரு அமலா இருக்க முடியுமா? நம்ம படிப்பாங்க, என்ன படிக்காங்க, அதாவது மூலத்தில் என்ன இருக்கு, நாம் பாட்டு ஒரு அமல் இல்லைங்கிறது ஒன்று, ரெண்டாவது பொய்களும் பித்தலாட்டங்களும் அகம்பாவ ஆணவங்களும் மூலத்தில் இருக்குங்க, அந்த அர்த்தங்கள் அதில் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், ஒரு அடியை படிப்பாங்க பாருங்க. பொய் மின் ஹைபத்தில் மௌலிதிக்கு சிராகதா, எந்த மெட்டுக்குனாலும் ஒரு மூலுது. நேற்று நேற்று கூட ஒரு ஆள் கேட்டார், ஒரு பாட்டு திடீர்னு நான் ஒரு பாட்டு கேட்டு இருக்கும் பொழுது, என்ன பாட்டுனா, முட்டை போரிச்சு வச்சு முளிக்கோழி ஆக்கி வச்சு தட்டப்பீங்க அணில் சோறு தர வேண்டும் பொஞ்சாதி, தர வேண்டும் பொஞ்சாதி, என்ன பாட்டு கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசிச்சேன். கட்டாயம் புளி ரசம் காய்ச்சி தரணும், அதை கண்ணாடி கோப்பையில் ஊத்தி தரணும், பட்டோல பாயுனி வெறித்தாகணும், என் பக்கத்தில் நீ வந்து குந்தி கொள்ளணும். என்ன முட்டை போரிச்சு அப்படின்னா, சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு சினிமா போட்டு உண்டு, அது லட்சம் மௌலாய சல்லி வசல் இந்தாய் மன்னபதா அலா ஹபீபி கஹைரில் கல்கை கொல்லி மீரில் கல்கை கொல்லி, ஏழனால் வரும், எந்த பாடலனாலும் எடுக்கலாம், தப்பா வந்து பாட்டில் எடுக்கணுமா? மௌலாய சல்லி வசல் இந்தாய் மன்னபதா அலா ஹபீபி கஹைரில் கல்கை கொல்லி மீ அமின் தரக்குரு ஜீரானிம்பி தி சலமி மசஜ்ததம் அஞ்சாரா மின் முகுல திம்பிதமி. பருத்தி எடுக்கலன்னு ஒரு பாட்டு உண்டா, பருத்தி எடுக்க இல்லைன்னு அந்த பாட்டு, நாங்கள் ஓர் காலத்தில் டப்பாங்குத்தில் அடிப்போம். இந்த டப்பாங்குத்து சில இடத்துல சோகப்பாட்டுலாம் படிக்கிறது உண்டு. சோகப்பாட்டுனா என்ன, சில வீடுகளில் மோல் போயிட்டு இருக்கும்போது இடையில டீ தர மாட்டாங்க, ஒன்றுமே தர மாட்டான், அஞ்சு ரூபா தர ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழாக இருக்கும், சொல்லியெல்லாம் பார்ப்போம். உறவே செய்யாது. அப்பதான் என்ன செய்வாங்க, சோகப்பாட்டு இருக்கு தெரியுமா, என்ன சோகப்பாட்டு, என்ன பாட்டு, இன்னபை தன்னன் தேசாக்கி நூலைச முகதாஜன் இல சுருஜி வஜூக்கல் வல்லாஹூஜதுனா யௌமயத்தின் அசுபில் ஹுஜஜி அடியாக்கம்மாட்டுதான். இது சோகம், நல்ல டீ எல்லாம் தரமாட்டான், ஒண்ணும் தரமாட்டாங்க, காசு சில ஊர்களில் காசு தர மாட்டாங்க, பள்ளிவாசம் முத்தவல்லியா இருந்தா ஊர்ல காசு தர மாட்டாங்க, ஏன்னா மாரிசா முத்தவல்லி அவரு, அவர்கிட்ட போய் எப்படி காசு வைக்கிறது, சோகப்பாட்டு தான் ஓடும். சில வீடுகளில் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த மாதிரி சில வீடுகளில் வந்து 50 ரூபா மூலது, 100 ரூபா மூலது, 200 ரூபா மூலதுலாம் உண்டாப்போம். இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, நாங்கள் ஒரு காலத்தில் 500 ரூபா, இப்போ வந்து 100, 300, 500 ஆகிருக்கும், நாங்கள் ஒரு 50, 100, 150 அப்படி கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன, உதாரணமாக காசு கம்மியாக தர்றாங்கன்னு வைங்க, நாகூர் தர்கால யாசி வர மாதிரி போகும், நாகூர் தர்கால யாசி வர பார்த்துருக்கீங்களா, கம்ப்யூட்டர்ல விட்டா கூட யாசி ஒழு பேசும், வேகமா ஓட்ட ஓத முடியாது, கம்ப்யூட்டர்ல விட்டு பாருங்க, அதுக்காக 5 நிமிஷம் ஆகும். இதை மாதிரி யானபி சலாமலாம் எவனுக்கு விளங்காது,
அசர்த்தே கொஞ்சம் மெதுவா வந்து 50 ரூபா போட்டு தர்றேன் அப்படியா. இதெல்லாம் 50 ரூபா மட்டு கொஞ்சம் நிதானமா போதில்ல. 100 150னா படிச்சு சூப்பரா போகும் அது. அது என்ன பாட்டு உதாரணமா? குங்கும பொட்டு குலுங்குதடி நல்ல கோவளம் நெஞ்சில் விளங்குதடி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டா? அதுல அந்த பாட்டுல கிளவி இடையில ஒரு வார்த்தை சொல்லுவா, பேரிடும் பாட்டன் உருவ மொயந்தன் பேர குழந்தை அழகனோ. அந்த பாட்டில் வரும், பேரிடும் பாட்டன் உருவம் எந்த பேர குழந்தை அழகன்னு அந்த கிளவி சொன்ன பிறகு இந்த பாட்டு அதுக்கு பிறகு பேரிடும் பாட்டன் உருவமோ பேர குழ இதெல்லாம் எடுக்கிற கஷ்டம். 100 ரூபா நாலாம் எடுத்துருவோம். எங்கள் என் கூட ஒரு 2-3 பேர் உண்டு, அங்கே 3 பேர் தான் மெயின். இது எப்படி எடுக்கிறது? குங்குமப்பட்டு வருதா? ஏன்னா 150 ரூபா விட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக பறிச்சு காட்டிகிட்டு இருக்கேன். கோழியெல்லாம் பெருசு பெருசாக பொறிச்சிருக்கணும். இருக்கலாம், எந்த பாட்டுனாலும் எடுக்கலாம். இன்னும் சில பாட்டு என்ன சொல்லிக்கிறேன், சில சில விஷயங்களை உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது யோசிப்போம் இது எப்படா எடுக்கிறது. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடு அந்த கண்ணன் நடுவில் நிறைய பொங்கலை சுற்றி இருந்திருக்கா. அது அந்த கூத்தெல்லாம் பண்ணுறது அந்த நித்தியானம் தான். இந்த கூத்தி உன்னை பண்ணுறதெல்லாம் இதுதான். பாட்டில் எழுதி வச்சுருக்கான் பாருங்க, கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே. இப்படி அந்த பாட்டு படிப்பான், ஒரு பொம்பளை படிப்பான். படித்த பிறகு பக்கத்தில் இன்னொரு நிப்பாட்டின பிறகு ஏனம்மா பாட்டை நிப்பாட்டி விட்டாய் பாடம்மா பாடு அப்படி வருமா? இது அப்படியே மோதலில் ஃபிட் பண்ணி விட்டுவாங்க. எடுத்துக்காட்டுறோம் உங்களுக்கு, மூராய சல்லி வசல் நிந்தாய் மன்னபதா பீபி கஹை ரில் ஹல்கி குல்லிஹிமி அப்படின்னு மெதுவாக அமைதியாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் ஏனப்பா மூலது நிப்பாட்டி விட்டாய் ஓதப்பா ஓதுமா. மூலாய சல்லிவ சல்லிம் தாயி மன்னபதா அலா ஹபீபி கஹைரில் ஹல்கி குல்லிஹிமி ஆமின் தத்குருஜி ராணிம் பிதி சலமி மா சஜ்தம் அஞ்சரா மின் முக்லத்திம் பிதமி. فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا. ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا. إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حاصرة அட தொழுகை நீ கேட்டவனே அப்போ சொல்ல மாட்டேன் தொழுகை காலம் இருக்காது கேட்டு பாருங்க உடனே காட்டுவான். இல்ல முன்னோர்கள் தொழுதாங்க அப்படியே சொல்றீங்க. இருக்கக்கூடிய உண்மையான அமல்களை போய் எதனாலும் போய் கேளுங்க, ஆதார் உடனே தூக்கி தந்துடுவான். இவன் செய்யக்கூடிய பிராடுகளை தூக்கி கேளுங்க, அது முன்னோர்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து
என்ன அந்த காலம் உடனே பெருசாக கேட்பாங்க, என்ன பண்ண தெரியுமா, நீங்கள்லாம் கத்துக்குட்டிகள், எந்த காலத்துலேருந்து எவ்வளோ பெரிய சேக, எங்கள் அத்தா அத்தாவுடைய காலம் தாத்தாவுடைய காலம் 100 வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், இது நீ சொன்னதா? அட இப்ராஹிம் நபி அத்தா ஏதாண்ட சொன்னார், இப்ராஹிம் நபி அத்தா என்ன சொன்னார், யா அபத்திலா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அத்தாட்ட, லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை போய் வணங்குறீங்களே, லைலம் தன் தகில் அர்ஜு வந்த கவஹுஜுடி மலியா, இந்த மாதிரி நீ சொன்னா கல்லால் எரிஞ்சு கொண்டு போடும் ஓடுறா அப்படின்னு அவன் அத்தா சொன்னார். குரான் நல்லா சொல்கிறான், இவர் ஷைத்தானை வணங்குறீங்கிறாரு, அவர் கல்லால் எரிஞ்சு கொண்டு போடுவேங்கிறாரு, அப்புறம் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, அவன் சொல்கிறான் வஜதன் அழகி ஆபானா, எங்களுடைய மூதாதையர்கள் செய்ததுரா, இது புதுசாக சொல்கிறோம், எங்கள் அத்தா அத்தாவுடைய அத்தா இவரே என்ன பதில் சொன்னார், லகது குண்டும் அனுத்தும் வாபாவுக்கு ஃபீதலால் மொபீன், நான் உங்களத்த முட்டா போய் நினச்சோம் மொப்பமார் முட்டா போய் தானே நட்டார், தெரியுமா அந்த வசனமில் இருக்கு, லகது குண்டும் அனுத்தும் வாபாவுக்கு ஃபீதலால் மொபீன், நீங்கள் மட்டும் வழிகட்டவர்கள் அப்படி என்றால் உங்கள் மூதாதையர்களும் வழிகட்டவர்கள் சொல்றான், எந்த காலத்திலிருந்து ஓடு தோறும் அவனு ஜன முட்டா போய்ப்போம் என்ன அர்த்தம் அதுக்கு, அட எத்தனை காலத்திலிருந்து வந்ததுங்கிறது ஆதாரம், இஸ்லாம் அப்படி சொல்லுதா எங்கனே, அது எத்தனை வருஷம் நடக்குன்னு பாரு, எத்தனை வருஷம் நடந்தா பெஸ்டா, ஏத்து எவ்வளவு அநியாயம் வருஷம், ஒருத்தன் சாராய கடை அவன் மூதா ஒரு 4 தலைமுறையிலிருந்து வந்துகிட்டே இருக்கு, ஏன்டா சாராய கடை வச்சிருக்க, இது யாரோ நான் வச்சதா, எங்க அத்தா எங்க அத்தாவுடைய அத்தா அவ தாத்தாவுடைய தாத்தா அவன் வச்சுட்டா, எத்தனை வருஷம் இருந்தது என்பது ஆதாரம் இல்ல, நீ செய்வதற்குரிய ஆதாரம் குரானில் இருக்க வேண்டும், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, குரான் இல்லாட எப்படி ஆதாரமாகும், எத்தனை விஷயம் இருக்கு குரான் இல்ல, நான் கேட்கறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்கறேன், சுபூல பாங்க சொல்றாங்க, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னோம், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னோம்னா என்ன, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது அப்படின்னு அர்த்தம், இதை எல்லா முஸ்லீம் ஜமாத்தும் ஏத்துக்கும், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னோம், இதை எப்போ சொல்லுவாங்க, சுபூல தான் சொல்லுவாங்க, இதுக்கு அர்த்தம் என்ன, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, நல்ல அர்த்தம் தானே, மோசமான அர்த்தமா, இதை ஏன் சொல்றோம், ரசூலுல்லாஹ் சுபூல சொல்லி தந்தாங்க, ஒருதான் என்ன நினைக்கிறான், அசர் நேரத்தில் எல்லாரும் சாப்பிட தூங்கி நடக்கும் பள்ளிவாசல வரிசையா, இது நல்ல அர்த்தம் இல்லை, இது அசலாத்து ஹைன தொண்டை பிடிச்சிருவாங்க, நிப்பாட்டுறா, ஏன் அசர்ல சொல்லாத, ஏன் சொன்ன என்ன, அதிக பிரசங்கித்தனம், இப்போ அந்த அஜர்த்து கேட்டார, அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அசலில் போய் அசலாத்து ஹைனோம்னு சொல்லுங்க, ஏ சொல்லக்கூடாதுன்னா ஹதீஸ் ஆதாரம் காட்டுங்க, அசலில் சொல்லக்கூடாது ஹதீஸை காட்டு, அசல் அவங்க ஹதீஸை காட்ட மாட்டானே, அசலில் சொல்லக்கூடாதுன்னு மதுஹப காட்டு, போ நீ எதை மதுஹப் என்று பீத்திக் கொண்டிருக்கிறீர்களோ ஓ மதுஹப்ல காட்டு, ஓ மதுஹப் இப்படிதான் சொல்லு, மதுஹப் சட்டமே என்ன, எது இருக்கு அதை செய்யணுமே தவிர இது செய்யக்கூடாதுங்கிறது ஆதாரம் காட்டு, நம்ம சொன்னோம் ஒரா தத கபர முஸ்லிமன் இல்லா சம்பைத்தகு, எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க, கபரை தரைமட்டமாக்க சொன்னதெல்லாம் உண்மைதான், பூ போடக்கூடாதுன்னு ஹதீஸ்ருக்கான் கபரில் உடச்சி எறினாச்சே அது எப்படி பூ போடக்கூடாத, இது ஒரு கேள்வி ஆகுது, அப்படியே உடச்சி எறினா என்ன அர்த்தம், உடச்சி எறினா எதுவும் செய்யக்கூடாது அர்த்தம், அது தனியாக பூ போடக்கூடாதுன்னு இருக்குமோ, ஒரு ஊரில் சங்கரபந்தில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஏன்டா இந்த கபரில் கொண்டே சந்தனத்தை பூசுறியான்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது குளிர்ச்சி கபரில் குளிர்ச்சி, ஆமாம் ஆதாரம், ஏன் கபரில் குளிர்ச்சினா, அப்போ அவளே உள்ள இருந்து வெந்துகிட்டு இருக்காரா சொல்லு, நல்லெண்ணெய் நல்ல தேங்காய் நல்ல கூலாக இருக்கும் அப்படின்னா, கிண்டலாக சொன்னால் ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் கிண்டலாக கூட புத்தி இல்லை பாருங்க, எதுக்கு இதை சொல்கிறோம், அப்படி நீ செய்யக்கூடிய செயலுக்கு குரானில் ஆதாரம் இருக்கான்னு கேட்குறோம், அதுதான் ஆதாரம் கட்டணும், ஹதீஸில் ஆதாரம் இருக்கா, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னௌம் சுபூல சொன்னாங்கன்னு ஆதாரம் இருக்குது, அப்போ சுபூல தான் அதை சொல்லணும், லுஹரில் சொன்னாங்கன்னு இல்லை சொல்லக்கூடாது, லுஹரில் சொல்லக்கூடாதுன்னு வராது, அப்படி வந்தால் என்ன ஆகும், உலகத்தில் எந்த ஒரு கருத்தும் அப்படி சொல்லவே இல்லை, எந்த பேச்சாக இருந்தாலும், உதாரணமாக சொல்கிறேன், உதாரணமாக கும்பகோணத்துக்கு போறீங்க, நீங்கள் கும்பகோணத்துலேருந்து மெட்ராஸ் பஸ்ஸில் ஏறுறீங்க, மெட்ராஸ் பஸ் மெட்ராஸ் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய உட்காந்து திருச்சிக்கு டிக்கெட் கேட்குறீங்க, திருச்சிக்கு மதுரைக்கு டிக்கெட் கேட்குறீங்க, அவன் என்ன சொல்கிறான், ஐயோ போட பார்த்தியாயா மெட்ராஸ்னு போட்டிருக்கா இல்லையா, போட மெட்ராஸ்னா போட்டிருக்கு, திருச்சி போகாதுன்னு இருக்கா செய்யுது, ஆ டே ஏண்டா கழுத்து இருக்கிற அப்படி இருக்காது, திருச்சி போகாதுன்னு இருக்குமா, எங்கே போகணும்னு தான் இருக்கும், என்ன செஞ்சாங்கன்னு இருக்கும், இதை செய்யாது அப்படிலாம் வராது, அது பொத்தாம் போதாக தான் இருக்கும், தி மெட்ராஸ் போகுதுன்னா திருச்சி போகாதுன்னு அர்த்தம், மதுரை மெட்ராஸ் போகிற வழியில் என்ன ஊரோ அந்த ஊர் தான் வரும், இது போகாத ஊரையெல்லாம் போடணும்னா உலகத்தில் சாத்தியமாது, உதாரணமாக அப்படி போகாத ஊரை போட்டுருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 ஊர் 100 ஊரை போடுங்க, எதையும் கேட்கலாம், லண்டனுக்கு டிக்கெட் கேட்கலாம், ஏன்னா லண்டன் போகணும்னு போடல, கம்ப்யூட்டரே வரிசையாக ஓடினாலும் இது நடக்குமா,
வரிசையாக கம்ப்யூட்டர் ஓடுது, இந்த ஒரு பவாது இந்த ஓடிக்கிட்டே இருக்கு, அடுத்தவன் லேட்டாக வருவான், இந்த ஒரு படங்களே அது போயிடுச்சு, யாருக்கெல்லாம் சொல்லியாச்சு கூட, அடுத்த ஒரு நடக்கிற காரியமா இது. இப்படி ஒருவன் கேட்டால் அவன் மெண்டல்ல வச்சுக்கிடுங்க, விவரம் கட்டவன், இப்படி ஒரு கேள்வி வராது. எந்த ஒரு செயலுக்குமே செய்வதற்கு ஆதாரம் இருக்கானு கேட்கணும். எச்சில் துப்பாதீர்கள்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம். எச்சில் துப்பக்கூடாதுன்னா போர்டு ஓட்டுருக்கு, ஒன்றுக்கு போகக்கூடாதுனா இருக்கு. அப்படியா கேள்வி கேட்போம் வருதன். அப்படியே அந்த இடத்துக்குன்னு ஒரு இடத்து இல்லையா, இங்கே சிறுநீர் கழிக்காதே அப்படின்னா பாத்ரூம் போக்க கூஸ் போகக்கூடாதுன்னு அர்த்தம். சிறுநீர் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நான் வந்து ஆய்க்கு இருந்துடுறேன், முட்டா பையன் அர்த்தம். சில இடங்களில் எச்சில் துப்பவும்னு இருக்கும் பார்த்துருக்கா, சில ஆஸ்பத்திரியில் இங்கே எச்சில் துப்பவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? துப்பிட்டு போன இடத்துல ஏவா நீ துப்புனியா துப்பிட்டு போ அப்படியே சொல்ல முடியும். எச்சி வந்தால் துப்புன்னு அர்த்தம், அவ்வளோதான் அர்த்தம். இருக்குது கண்ட இடத்துல துப்பிடாத, இந்த இடத்துல ஒரு வார்த்தை என்ன அர்த்தம்னு புரிய தெரியாதா? மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை நீ புரியலைய, நபிகள் பெருமானார் புரியாத வார்த்தையை சொல்லிட்டாங்களா, அப்போ ரசூலுக்கு புரிய வைக்க தெரியலையா? அப்போ அட எல்லா மேற்றும் புரிந்து கொள்வது போல வார்த்தைகள் பெருமானார வார்த்தைகள் அமைந்திருக்கும். ஏன் வச்சுக்க, சின்ன சின்ன விஷயத்தில் கூட கன்ஃபியூஷன் பெருமானார் சொல்ல இருக்காது. வெகு வெரி சிம்பிளாக அழகாக அற்புதமாக அமைந்திருக்கும் பெருமானுடைய வார்த்தை, ரத்தின சுருக்கமாக, அதே சமயத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்கும் நபிகள் பெருமானுடைய சொல்லு. அப்படிப்பட்ட ஆளைத்தான் தூதராக அல்ல அனுப்புவான், அனுப்ப வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? இறை தூதர் விவரம் இல்லைன்னா என்னாச்சு? இறைவன் விவரம் இல்லைன்னா உண்டா? சாதாரண விஷயமா அது. நல்ல விவரமாக நல்ல சொல்லக்கூடிய தூதர் அல்ல அனுப்பல, அப்போ விவரமான ஆள் அல்லாஹு தாலாக்கு செலக்ட் பண்ண தெரியல, எங்க கொண்டு போய் விடும் அது? நீ என்னமோ ரசூல்லா புகழ்றங்கிற பேர்ல இப்படி கேட்கறிய, எங்க கொண்டு போய் விடும்? நபிகள் பெருமானுடைய மதிப்பை குலைக்கும் அது. ஒரு சாதாரண ஒரு ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் இருக்காரு, யாருக்கு மதிப்பு? இந்த சார் நல்லா விளக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விளக்க தெரியாட்டே இவன்லாம் நடத்தினா பாடமே விளங்காது. ஏன்னா ஒரு காலேஜுக்கு நான் உள்ள போனேன், சொந்தக்காரன் படிச்சுட்டு இருக்கும் போது உள்ள ஒரு பாட்டு படிச்சிருக்கான், பத்து பேர் பசங்கள்லாம் என்னம்மா நடத்துறாங்க பாடம், அட ஒன்றுமே விளங்கல மேடம், இது என்ன பண்ணுறான், எனக்காக பிரியாணி வைக்கல, உனக்கு உனக்காக பிரியாணி வைக்கல, எனக்கு பிடிக்கல அதனால வச்சேண்டி ஒரு பாட்டு வந்துடலாம், அதில் அடிச்சு விட்றான், என்னம்மா நடத்துறாங்க பாடம், அட ஒன்றுமே விளங்கல மேடம், மேடம் போகிறான். கேவலம் புரிய வைக்க தெரியாட்ட கேவலம். ரசூலுல்லா சொல்லி ஈஸியாக புரியுதுன்னு சொல்லணும், புரியும். ஒரு அரபி மொழி வேணா தெரியாமல் இருக்கலாம், ஒரு மொழி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், அந்த மொழியை தமிழாக்கம் பண்ணிட்டா விளங்கிடும், விளங்கலைன்னா தமிழாக்கம் சரியில்லைன்னு சொல்லு, ஒரு தமிழை கரெக்ட் ஆக்கலைன்னு சொல்லு. எதுலாம் பாட்டு எடுக்காங்க நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிய என்னமோ, இது பெரிய திறமை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிய. எங்கள் ஊரில் ஒருத்தர் இயற்கை கவிஞன் ஒருத்தர் தான், எனக்கு தெரிஞ்ச பையன் தான் ஃப்ரெண்டு, அவன் வாயில் அப்படி எடுத்தானா பாட்டு அவன் சொன்னாலே வரும். மங்களாபுரத்து மங்க எங்கள் ஊரில் மங்களாபுரம் பரிமூன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஒரு சின்ன தர்கா இருக்குது, அந்த தர்காவுக்கு ஒரு பாட்டு எடுத்தான், மங்களாபுரத்தில் பரிம்போரத்தில் மஸ்தான் சாஹிபு சன்னிதானம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் சக்கரையும் சாம்பலும் வழங்கப்படும். சாம்பலத்தான் சுற்றி கொடுத்தான், அதை பக்தி பரவசத்தில் கோடீஸ்வரனாக இருப்பான். இந்த சக்கரையும் சாம்பலும் அழுவ பலருக்கு அழுகிப்போன பழம் அஜ்மீர்லேருந்து கொண்டு வருவான், எவ்வளோ விவரம் கெட்டு போய் கிடக்குவார். அழுகிப்போன பழத்தை அஜ்மீர்லேருந்து கொண்டு வந்து அதில் ஒருத்தருக்காக பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் இஸ்லாம் இந்த மாதிரி ஒரு விவரம் கெட்டதை சொல்லி தருவான் அல்லாஹ். எவ்வளவு அறிவுபூர்வ மார்க்கமான மார்க்க இஸ்லாம், ஒரு ஒரு சலாம் எடுத்துக்க எவ்வளவு அறிவுபூர்வம் சலாம் சொல்றது. நான் சொன்னேன் முகமன் குரு உலகத்தில் வச்சிருக்கான், முகமன் என்ன? குட் நைட், குட் ஆஃப்டர்நூன், ஹை, பை பை, டாட்டா, வணக்கம், இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. எப்போ பொருந்துமா இது? நீங்க எல்லா இடத்துலையும் குட் நைட் சொல்ல முடியுமாங்க? ஒரு வீட்டுக்கு போறிய, அங்க யாரோ திடீர்னு மூத்தா போயிட்டாங்க, என்ன சொல்லணும்? போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, அதை விட்டுட்டு குட் நைட் சொல்லி பாருங்களேன், குட் நைட் வரட்டுமா? அவன் ஒப்பஞ்சத்தான் தெரியுண்டா, குட் நைட் ஆளை பாருங்க, குட் நைட்டா பேடு நைட் அவனுக்கு அது ஒத்து வராது. குட் நைட் சலாம் சொல்லிப்பாரு, கல்யாண வீடாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டுமாக. கருமாதி வீடாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமே. சந்தோஷம், ஜாலி, மகிழ்ச்சி, துக்கம், துயரம், இக்கட்டு, எந்த நேரத்திலும் சலாம், இறைவனுடைய சாந்தி. எதையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். உங்க மகன் வந்து அமெரிக்காவில் இருக்காரு அப்படி வச்சுக்கிடுங்க, இந்நேரம் நைட்டு 9:30 குட் நைட்டுன்னு சொல்லுவிய, அவருக்கு அது குட் நைட்டா? குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். நீங்கள் மத்தியானம் 12 மணி இங்கே இருப்பிய, இங்கே அங்கே அவருக்கு அங்கே குட் நைட்டு, இங்கே உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன் ஒத்து வருமா? நீங்கள் சொல்லுவியா குட் நைட்டும்பியா? இல்லை குட் மார்னிங் வேணாம் சொல்லிட்டு இருப்பான். எது உண்மை? சாத்தியம் இல்லை. ஒரு சின்ன விஷயத்தில் கூட யோசிச்சுப்பாரு. மொத்த உலகத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு முகமன் சலாம்,
அது சாதாரண முகமன் அல்ல, அது ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை போய் பாட்டாக்கி போட்டீங்களே, அந்த பிரார்த்தனையை பாட்டாக்கிட்டு இதை போய் ரசூலா போடுறேங்க. ரசூலா இப்படி தான் போழுந்தாளா? ரசூலா யாரா இப்படி போழுந்துருக்காங்களா? ரசூல் சல்லா அலிஸ்லாம் இல்லையே, நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லத்தை புகழ்ந்துட்டு. அப்போ புகழ்றதுங்கிற ஒரு அடுத்த ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன வார்த்தை இருக்கு தெரியுமா அதில்? நான் சொல்லுறேன், ஷாருவின் பாஷாட்ட மலை கேட்கிற மாதிரி முஹையத்தின் அப்துல் காதர் ஜெயிலான் எல்லா கூத்தையும் கேட்கிறான். கொஞ்ச நெஞ்ச பொய்யல்ல, அல்லாஹ் மீது அபாண்டத்தை சொல்லக்கூடிய அடிகள் அதில் இருக்கு. முஹையத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி ஒரு ஆணவம் பிடித்தவர் என்று சொல்லக்கூடிய அடிகளும் இருக்கு. என்ன நம்ம மதிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான், என்ன எழுதி வச்சு ஒரு அடியை சொல்லிடுறேன் பாருங்க. قَدْ قُلْتَ بِالْإِذْنِ مِنْ مَوْلَاكَ مُؤْتَمِرًا قَدَمِي عَلَى رَقَبَاتِ الْأَوْلِيَاءِ تُرًى இப்படி ஒரு அடி வரும். யாக்குத்துபான ஒரு அடி மௌலுதுக்கு அட்டாச்சு. யாக்குத்துபா வரும் மௌலுதோட, சுபான மௌலுதோட இணைச்சு யாக்குத்துபான் படிப்பாங்க. முஹிதீன் மௌலுது, அது பேர் முஹிதீன் மௌலுது இல்லையா? யாக்குத்துபான் பேர் போட்டிருக்கான். முஹிதீன் மௌலுதுல உள்ளதை தான் எழுதி வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? கத் குல்த பில் இஸ்னி மின் மௌலாக்க மௌத்தமிரா. இது ஓதக்கூடிய காலத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஓதிப்பட்டோம். சொல்ல போனால் இந்த இன்னும் சொல்ல போனால் சில எத்தனை முதல்ல சொன்னேன், எத்தனையோ சினிமா பாடல்களை விட கேடுகட்டவை மௌலுதுன்னு நீங்கள் விளங்கிடுங்க. ஏன் சினிமா பாடலை இஸ்லாமிய பேரில் அவன் கொண்டு வரவில்லை, அவன் ரூட்டு தனி. மௌலுதுகள் இன்னைக்கு இஸ்லாத்தில் உள்ளது போல காட்டப்படுகின்றன. பக்தி பரவசத்தோடு இன்னும் சொல்ல போனால் குரானை விட மௌலுது உயர்வாக கருதப்படுதா இல்லையா? இதே கருத்துக்கள் மாற்று மதத்தில் இருந்தா அது தப்புமா? இது மாதிரி ஒரு இந்து மதத்திலேயோ ஒரு கிறிஸ்தவ மதத்திலேயோ அதெல்லாம் கேட்டு பாருங்க, அதுட்ட போய் அது பெரிய தப்புமா? உதாரணம் ஒரு பாட்டு இருக்குல்ல, கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இப்படி சொல்லலாமா? கேட்டு பாருங்க, அசவில்லா சொல்லக்கூடாமா? இது ஒரு நபியை சொல்றதான். அவங்க வேணா இயேசுக்கலாம், நம்மளை பொறுத்த ஈசா அலை இஸ்லாம் ஒரு நபி. கேளுங்கள் தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசுனா ஈசா அலை இஸ்லாம் சொன்னாரு. இதுல ஒரு நியாயம் இருக்கு, அவர் அல்லாட தேட சொன்னான்னு சொல்லிட்டு போயிடலாம், இவன் தப்பா வழங்கியிருக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். இதை கூடாதுமா? இன்னொரு பாட்டு, இந்து சகோதரத்தில் உள்ள பாட்டு, அவங்களுடைய மதப்பாட்டு, அந்த பாட்டை பாருங்க. அந்த பாட்டில் மூலதை எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. இன்னபை தன்னந்த சாக்கினு லைச முஹ்தாஜன் இல சுருஜி வஜுஹுக்கல் வல்ல. இந்த பாட்டுன்னு தெரியல, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க, படிக்கணும் உங்களுக்கு தெரியும். இன்னபை தன்னந்த சாக்கினு லைச முஹ்தாஜன் இல சுருஜி வஜுஹுக்கல் வல்லாஹு ஹுஜ்ஜதுனா யௌம யத்தின்னாசு பில் ஹுஜஜி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா. வருதா? அந்த பாட்டோட மூழ்கு வருவோம். நாங்கள் ஒரு காலத்தில் தெரியாது உங்களை, அந்த பாட்டை படித்தாதான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். சும்மா பக்தி பரவச நாங்கள் ஒரு நீங்கள் தலையாடிட்டு இருப்பியே. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இதை பாடலாமல் அப்படிலாம் சிரிக்கின்றான். ஏன் அது எப்படி இங்கே சிரிக்கிறது எப்படி அங்கே கேட்கும்? அது கேட்காது இல்லை, யா முஹிதீன் கூப்பிட்டா அவருக்கு பக்கத்தில் எப்படிலாம் கேட்கும்? அதானே கேள்வி, அதை விளங்கி வச்சிருக்கீங்களே. அட அவர் அல்லாஹ்வுடைய அடியார் நம்பு, இவரே அல்லாஹ்வுடைய அடியார் நம்பு, நல்லவன் கட்டணாங்கிற ரெண்டாவது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட யாரையும் அழைக்காதே. என்ன யா முஹிதீன்? யா முஹிதீன் யார்? முஹிதீன் யாரு சொல்லுங்க பாப்பா? யாருக்காது முஹிதீனை பற்றி மறுமையில் ஏதாவது எல்லாம் கேட்பானா? நான் கேட்குறேன், ஏன் வந்து நீங்கள் கேட்குறீ முஹிதீன் என்றால் யார் தெரியாது? வேணா நான் என்ன காப்பிரா உங்கள்ட்ட ஒருத்தன் கேட்குற முஹிதீன் யார் தெரியாதியா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. முகமது நபியை தெரியாவிட்டால் காஃபி முஸ்லீம் இல்லை, அதை தெரிஞ்சு வச்சிரு. யா முஹிதீனை கூப்பிட அது எழுதி வச்சிருக்கானே, இதாக திருப்பங்கன்னு திருத்தணி தான் 500 கிலோமீட்டரு. இவன் என்ன செய்யறான்? எங்கே போகுது? இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பாக்தாத் ஃப்ளைட்டில் ஏறி போகுது. ஐட்டம் ஃப்ளைட்டில் ஏறி அப்படி போயிட்டு வருது, அது சுற்றிட்டு வருதாம்மா. என்ன வாமை யூனாது சிமி அல்பம் பி ஹல்வதி அசுமம் பி ஹிம்மதி ஷர்மல்லி அஃவதி அஜத்துஹு முஸ்ரியம் மின் அஜிலி தவதி
فليدعو يا عبد القا در محيي الدين ما انا ارتدك انك உட்கார்ந்து நீ ஆயிரம் கூட முஹிதீன் 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 போடு ஓடி வந்துருவாருங்க அவன் பக்தாதல காதல உளுமோ மதுரையில் இருக்கிறது கேட்டு திருத்தணி கூடாது இங்க இருந்து கேட்ட எப்படி உழுவோம் முஹிதீனுக்கு அப்ப முஹிதீனை மரமுகமாக கடவுள் என்று நினைக்கிறான் வேற என்ன அர்த்தம் அல்லாஹ் கையில் அல்லாட நபியையே அழைக்கக்கூடாது யார் நபியே அழைக்கக்கூடாது பாங்கில் கூட பாரு யாரால அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவுதான் செய்திதான் முகமதே அப்படியா வருது ஒன்னே சொல்லுவோம் அத்தையாத்த ஐயோ நபியுன்னு வருத நபியே நபியே என்று சொல்லி வருதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மாதிரி சொல்லி தர்றாங்க நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக நீ பிரார்த்தியுங்கள் எனக்கு வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க அதுவும் அத்தையாத்துல எந்த சஹாபியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது நபியே அப்படின்னு இருக்காங்களா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க இறந்த பிறகு எந்த சஹாபி அப்படி கூப்பிட்டுருக்காங்களா ஐயோ நபின்னு வருது இல்லை ரசூல் மூத்தா பருவம் யா நபி அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லும்படி ரசூலை காட்டி தந்திருக்காங்களா நபி வழியை ஆதாரம் காட்டுனா நபி வழியை ஆதாரம் காட்டணும் குர்ஆன்ல ஆதாரம் காட்டினா ஆதாரம் காட்டணும் இது வழிகேடு பிதத் மட்டுமல்ல விஷம கருத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்கள் அதில் கிடக்கு என்ன விஷம கருத்து சொல்றான் பாருங்க கஃபிரூ அன்னீ துனூபி வஃபூலி அன் சையாதி அப்படி மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபிரூ அன்னீ துனூபி என் துனூப்னா பாவம் தம்பு துனூப் என்னுடைய பாவங்களை நீக்கிவிடுங்கள் இது யார் யார் யார்ட்ட சொல்றேன் அல்லாஹ்ட சொல்ற அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அவுலியாவிடமோ நபிமார்கள் இப்படி கேட்கலாமா கேட்க முடியுமா கேட்டாரு முஸ்லீமா அது பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு எங்க உட்கார்ந்துட்டு வானல் மசாஜிதல் இல்லா ஃபல தத்உ மா அல்லாஹி அஹதா பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை அங்க உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வுடன் யாரையும் அழைக்காதேங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல பள்ளிவாசல அல்லாஹ் தவிர யாரையும் அழைக்க கூடாது இப்படி பேசுவோமா நாளைக்கு நஜர் ஜும்மால பேசுவாரு பள்ளிவாசல யாரையும் அழைக்க கூடாதா நாங்கள் பள்ளிவாசல் மோதினாரே என்று அழைக்கிறோமே அது தவறா கேள்வி அப்படியே பள்ளிவாசல நீ மோதினாரேன்னு கூப்பிடுறீ அதையே நாங்கள் சொல்றோம் பள்ளிவாசல மோதினாரேன்னு நீ கூப்பிட்டு அவர் என்னத்தான் பார் ஏத்தா மோதினார என்ன டீ வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லுவ வாங்கிட்டு வந்து தருவார் முஹிதீன் நீ கூப்பிட்டிய எப்போ வந்து கேட்டார் முஹிதீன் ஒன்னே என்னத்தா கூப்பிட்டீங்களான்னு வந்தாரா முஹிதீன் சொல்லு ஆதாரம் கட்டு வந்து அவர்கிட்ட எதையாவது சொன்னியா அப்படியே ஒரு மனிதன் மனிதனை அழைப்பதை அல்லாஹ் சொல்லலை அழைக்கலாம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் உயிரோடு இருக்க மனிதன் அழைக்கிற பற்றி அல்லாஹ் தடுக்கலை அதை சஹாபாக்கள் ரசூலை அழைச்சிருக்காங்களே உயிரோடு இருக்கும் பொழுது யார் ரசூல் அல்லா லட்சம் தரம் ரசூல் யா அபாபக்கர் அழைச்சிருக்காங்களே ரசூல்லா மூத்தான பிறகு யா ரசூல் அல்லா இதை கட்டு ஆதார் அதான் கேள்வி அதுதான் சும்மா கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஒருவர் மற்றவரை கூப்பிடுறது தப்பு இல்லை கூப்பிடுறதை சொல்லலை அழைக்க சாத அழைப்பை நம்ம சொல்லலை அல்லாஹ்வை அழைக்கிறோமே அதுபோல் அழைக்கணும் என்ன அல்லாஹ் தான் வரமாட்டான் யா முஹிதீன் அழைச்சி அவர் வரா முஹிதீன் வரமாட்டார் யா அல்லாஹ் அழைச்சி அல்லாஹ் வருவானா வரமாட்டான் யா முஹிதீன் பதில் தருவாரா தரமாட்டார் அல்லாஹ் பதில் தருவானா தருவான் எப்படி தருவாங்கிறது பிரச்சனை இவங்க என்ன கேட்குறான் ஏ முஹிதீன் நீ கூப்பிடுறிய முஹிதீன் பதில் தருவானா நம்ம கேள்வி கேட்குறோம் உடனே அவன் என்ன கேள்வி கேட்கா நீங்கள் அல்லான்னு கூப்பிடுறீல அல்லாஹ் மட்டும் பதில் தந்துட்டானோ இது என்னமோ நம்ம மேலே உள்ள காலத்தில் கேள்வியை கேட்கான் இப்படி கேட்டால் நீ முஸ்லீமே இல்லைன்னு அர்த்தம் முஸ்லீம் இல்லை ஏன் அல்லாஹை அழைத்தால் அல்லாஹ் பதில் தருவான் எப்படி தருவான்னு சொல்கிறேன் இப்போ உதாரணமாக மழை இல்லை நாட்டில் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்படுறேன் யா அல்லா எங்களுக்கு மழையை தாரம்பேன்னு எல்லாரும் துவா செய்கிறோம் கேட்குறோம் அல்லாட்ட கேட்குறோம் அழைக்கிறோம் அல்லாவை மழை பேஞ்சிடுச்சு என்ன அர்த்தம் அல்லாஹ் பதில் தந்துட்டான்னு அர்த்தம் வேறு வந்தால் பதில் தருவான் ஒரு ஆள் குழந்தை இல்லை யா அல்லா ஒரு குழந்தையை தான் நீங்கள் கேட்குறீ அல்லாட துவா செய்கிறிய குழந்தை பிறந்தாச்சு அல்லாஹ் பதில் தந்துட்டான் முஹிதீன் மலையை கேட்டு அவர் பதில் தந்தார் இது மாதிரி அதான் கேட்குறோம் அல்லாஹ் வந்து பதிலாம் நேரடியாக வந்து தரமாட்டான் இது மாதிரி முஹிதீனா அதான் கேள்வி அவன் முஹிதீன் அப்படித்தான் மலையை நம்ம கேட்டுருவோம் வந்துட்டு அவர் தந்துட்டாலும் இதுதான் ஷிர்க் வேற என்ன முஹிதீனை அல்லாஹ் வாக்குறதுக்கு அர்த்தம் இதுதான் முஹிதீனை என்ன போல ஒன்ன போல என்னென்ன நான் மூத்தா போயிட்டா என்ன கதி அதுதான் முஹிதீன் மூத்தா போயிட்டாலும் மூத்தா போனது நீங்கள் மூத்தா போயிட்டா ஏதாவது செய்ய முடியுமா உயிரோடு இருக்கும்போது அழைப்பது என்பது வேறு அதில் பதில் வரும் அதை நானும் சொல்கிறேன் இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படி அலஹும் அர்ஜுனன் யம்ஷூ நபியா அமலஹும் ஐதி யபத்ஷூ நபியா அமலஹும் ஐனி யுபசிரு நபியா அமலஹும் ஆதானி யஸ்மஉ நபியா நீங்கள் அழைக்கிறீர்களே கூப்பிடுகிறீர்களே பிரார்த்திக்கிறீர்களே கையேந்துகிறீர்களே அவர்களுக்கு நடக்கும் கால் கை கண்ணு காது இருக்கா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான்
நீ முஹிதீன் கூப்பிட்டிய நடந்து வந்து கேட்டாரா? கொலிதோ சுரக்காக்கும் சிம்மக்கீதியுனி பிளாத்துந்திரோன், அத்துணை பேர்களையும் அழைத்து விட்டு எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் பார்க்கலாம் என்று நபியே நீ சவால் விடுங்கிறான். அப்படின்னா என்ன? இப்போ நான் சவால் விடுறேன், உங்கள் எல்லா அவுளியாக்களையும் கூப்பிட்டுக்க போ, முஹிதீன்லேருந்து லோக்கல் அவுளியா உள்பட எல்லாத்தையும் கூப்பிட்டு அத்தனை பேர்களும் சேர்ந்து என்ன நாசமாக்கட்டும் பார்க்கலாம். சவால் என் முடிய கூட அசைக்கல, என் முடி முடி இன்னும் கோபப்பட்டு சொன்னால் மசுலுன்னு சொல்கிறாங்கல்ல, அது தப்பு கூட கிடையாது. மயிர்கூச்சல் இதெல்லாம் சொல்லத்தான் செய்கிறோம், மயிர் இலையில் வீடு அப்படினு சொல்கிறது இல்லையா, மசுறுகிற அசைக்க நினைக்கூட. அந்த கோபத்தில் சொல்லும்போது என் மசுரை கூட அசைக்கலாது, கோபத்தில் சொல்லும்போது சில வார்த்தைகள் வந்து ரெண்டு ஒரே அர்த்தமாக இருந்தாலும் எஃபெக்ட் இல்லாது சாதாரணமாக சொல்லுது. இப்போ ஒரு ஆளை திட்டுறீங்க, எப்படி திட்டுறது? டேய் போடா மயிர் அப்படித்தான் சொன்னால் தான் கோபம் வரும், போடா முடி அப்படின்னு சொல்ல முடியும். முடியா கோபத்தில் எப்படி காட்டுவேன்? செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கணும். ஒன்றை காணடியால் அடிப்பேன், காலணியால் எனக்கு எதை பார்த்துட்டு கேளு எஃபெக்ட். அல்லாஹும் அல்லா மானி அலிமா ஆத்தைத்தவளா மோத்தி அலிமா மனாத்த அல்லா சொல்ற சொல்லித்தர்றாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம். யா அல்லா, நீ தந்ததை தடுப்பவன் எவரும் இல்லை, நீ தடுத்ததை தருபவன் எவரும் இல்லை. அதான் இஸ்லாத்தின் அடிப்படை, அல்லாஹுடைய வல்லமை. அதான் அல்லாதே என்ன எதையும் செய்ய முடியும், வேற என்ன ஒரு தூசி நான் என் மேலே விடுறதா இருந்தால் அல்லா நடணும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தற்செயலாக நான் ஏதோ ஒரு கீழே இறங்குறேன்னு வைங்க, படான கீழே விழுந்துட்டேன், காலைல அடி அடி விழுந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான்? பார்த்தீர்களா அவலியா, கிழிப்பார் அவலியா. அல்லா நானா என் கால் உடையும், அல்லா நாடல பீரங்கி வச்சு அடித்தாலும் உடையாது அப்படி நம்பணும். இந்த நம்பிக்கை தானே ஒரு முஸ்லீம் நம்பணும். அல்லா செய்வாங்க நம்மளுக்கு, முஹிதீன் செய்வார், ஒப்பார் போவார், இங்கேருந்து பாக்தாதுக்கு போது வைக்குது, என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. முஹிதீன் மூலது ரசூல்லா மூலதுன்னு கொண்டு வந்து அப்படி மெதுவாக முஹிதீனை கொண்டு வரதுக்கு தான் ரசூல்லா மூலதை கொண்டு வந்தான். சொல்லப்போனா சுபான் மூலது எது கொண்டு வந்தானுங்க? சுபஹான் ரசூல்லா போல்றீல, யோக்கியனாக இருந்தால் என்ன செய்யணும்? ரசூல்லா போல உபகரிசிக்க போல, உன் பேச்சுக்கு உன்னுடைய புகழ் சரி என்று வைத்துக் கொண்டாள். ரசூல்லா புகழ்ந்துட்டு அவுபக்கர் சித்திக்கு புகழ்ந்துட்டு உமருக்கு வா, அப்புறம் உஸ்மானுக்கு வா, அலிக்கு வா, அப்புறம் சஹாபாக்களுக்கு வா, அப்புறம் ஒன்று ரசூல்லா அடுத்தோடனே முஹிதீன். எங்கிருந்து வந்தார் முஹிதீன்? அடே சஹாபாக்களாவது வாழ்ந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கை நெறிகள் இருக்குது, அவர்களை பற்றி குரான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரதுவானுங்கிறான். இவர் யார் முஹிதீன் நான் கேட்குறேன். இவரை சும்மா சொல்லிட்டா கூட பரவாயில்லையே, என்ன சொல்கிறான்? கது கொல்தபில் எதிரிமின் மௌலாக்க மூத்தமிரா அப்படிங்கிற அந்த மூலதில், அந்த மீளாது மூலுது மீளாதுன்னு போட்டுக்கிட்டு இந்த மூலதில் எதை கொண்டு வர்றான்? யா குத்துபாவில், யா குத்துபா முஹிதீன் மூலதில் எதை கொண்டு வர்றான்னு சொன்னால் யா குத்துபாவில் சுபஹான மூலதுன்னு போட்டுக்கிறான், அதில் முஹிதீனை கொண்டு வர்றான் கடைசியில். என்ன சொல்கிறான்? கது கொல்தபில் எதிரிமின் மௌலாக்க மூத்தமிரா, முஹிதீனே நீங்கள் அல்லாஹுடத்தில் ஒரு அனுமதியை பெற்றீர்கள், எடுத்தெடுப்பில் ஃப்ராடு. அதனோட அடுத்த அல்லாட்ட எப்படி அனுமதி பெற முடியும்? குரானில் அனுமதி இருக்குன்னு நம்ம சொல்லலாம், இருந்தால் ஹதீஸில் அனுமதி இருக்குன்னு சொல்லலாம். அல்லாஹ் எனக்கு அனுமதி இருந்தானா ஏதோ சொல்லணும், குரான் நம்மளுக்கு நம்ம அல்லாட்ட தொடர்பு இருந்தால் தான் சொல்ல முடியும். அல்ல அல்லாஹ் எல்லாருக்கும் அனுமதிச்சிருக்கான், அது குரானில் ஆதாரம் இருக்குங்கலாம். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றீர்களா என்ன அர்த்தம்? ரசூல்லாக்கு ஜிப்ரீல் வந்தது போல் முஹிதீனுக்கும் வந்தாருன்னு சொல்ல வர்றான், வேறு என்ன அர்த்தம் இதுக்கு? இது பத்தாதா? இதை இந்த கிழிச்சு குப்பையில் விசாரிக்க இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆதாரமே இதுதான். அது மட்டும் இல்லை, குரானை விட மூலதுகள் மதிக்கப்படுவது ஒரு காரணம். அது நான் முதல்ல சொன்னேன், குரானை கூட குரான் சொல்லிட்டு போயிடுவாங்க, மூலது எப்படி சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? மூலது ஷரீஃப். ஏன்னா மூலது ஷரீஃப் கண்ணி மிக்க கழுத மாண்பு மிக்க பன்னிக்குட்டின்னு சொல்ல மாதிரி, பண்ணிக்கு என்னடா மாண்புமிக்க, குப்பை கூழது விஷ கருத்து குரான ஷரீஃப்னு சொல்லு. மாண்பு மிக குரான், மாண்பு மிக்க திரு குரான். இந்த திருல கூட ஒரு கூத்து இருக்கு, ஒரு காரணத்தில் திருன்னெலாம் சொல்லக்கூடாது, நாங்கள் அஜித் மாதிரி திரு அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடாது, அதெல்லாம் காப்பிருக்கு சொன்னது. உடனே நாங்கள் கிட்ட திருக்குறான் சொல்லாமா? இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கம்லாம் பேச என்ன ஒரு அஜித், திருக்குறான்னு சொல்கிறோம், திருநபி சரித்திரங்கிறோம், ஆனால் முஸ்லீம்களுக்கு ஜனாப்புன்னு தான் சொல்லணும், எங்கள் அஜர்த்தே சொல்லணும், ஜனாப்புனு தான் சொல்லணும், காப்பிர்களுக்கு தான் திருன்னு சொல்லுவாங்க. அப்போ திருமணம்னு சொல்லத்தானே தான் ஜனாப் மனம் நான் சொல்கிறோம், என் பையனுக்கு ஜனாப் மனம் வச்சுருக்கு வாங்கினேன், பொம்பளை பிள்ளை இருந்தால் ஜனாபி மனம் அப்படியா சொல்கிற விவரம் கிடையாது, ஒரு விவரம் கிடையாதுங்க. அடே திருங்கிற வார்த்தையை குரானுக்கு திருக்குறான் சொல்றேன், அப்புறம் ஏன் சொல்லக்கூடாது? அப்ப விளங்கல அவனுக்கு, ஒரு பக்கத்தில் ஒன்றை ஏற்றுக்கொண்டு மறுபக்கத்தில் மறுத்து கொண்டு இருக்கிறான். கேட்கிறான்ல இது செய்யக்கூடாதுன்னு இருக்கானு, அதெல்லாம் என்ன ஒரு பக்கத்தில் ஏற்றுக்கிட்டான், ஒரு பக்கத்தில் பாங்க அசலாத்து ஹைனும் சுபுலான்னு சொல்லணும் இருக்கிறான். அசுல எல்லாம் தடுக்கலாம் செய்யலாம், மற்ற தொழில சொல்லவாயிர ஒருத்தன் வந்து என்ன செய்யலாம், சுப நாலரைக்கா தொழுகிறான் அப்படி வச்சுக்குவோம், சுப என்ன செய்யலாம் நாலரைக்கா தொழுகிறான், ஏன்டா நாலரைக்கா தொழுகிற, ரெண்டரை காயத்தானே ஹதீஸில் இருக்குது, ஹதீஸில் ரெண்டரை காயத்தான் இருக்குது, நாலரை காய தொலைக்கூடாதுன்னு இருக்கா சுபு? இப்படி கேட்டோம்னா எதையாவது செய்ய முடியுமா? இப்படி கேட்டால்
யோசிச்சு பாருங்க. அப்போ இவர்கள் அதாவது ஒரு அடிப்படையை விளங்கவில்லை. குரான் என்ன சொன்னதோ அது இஸ்லாம், நபிகள் பெருமா என்ன சொல்றாங்களோ அது இஸ்லாம். ரசூல்லாவோட ஜிப்ரைல் வரத்து க்ளோஸ் வரமாட்டார், வகையை கொண்டு வரமாட்டார். ரசூல்லாவுக்கு பிறகு ஷாபிமாம் வீட்டுக்கோ ஹனபிமாம் வீட்டுக்கோ முஹித்தம் வீட்டுக்கோ ஜிப்ரைல் வருவாரா? வர்றாருன்னு நம்புறா என்ன அர்த்தம்? அவர் நபின்னு அர்த்தம். வேற என்ன? முஹித்தின் அப்துல் ராஜா ஜிப்ரைல் வந்தார் என்ன அர்த்தம்? முஹித்தினை நபிங்கிற அவர் நபிகள் பெருமான இறுதி நபினா என்ன அர்த்தத்தில் சொன்ன? இந்த காதியானிகள் ரசூல் முகமது நபி கடைசி நபி இல்லைன்னா காவிரன் பத்தவா கொடுக்குறம தீர்ப்பு செய்கிறம அதான் நடக்கு. நீங்கள் உங்கள் மறைமுகங்களை அறியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் இவர் அனுமதி பெற்றார். முஹித்தீன் எப்படி பெற்றாரு? குரான் அல்லாஹ் சொல்றான் முஹித்தீன் பத்தி எங்கனையாவது, நான் முஹித்தீனுக்கு ஸ்பெஷலாக ஒரு அனுமதி கொடுத்தேன். தட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா எனக்கு பிறகு முஹித்தீன் ஒரு ஆள் வருவார், அவருக்கு அல்லாஹு தஆலா ஸ்பெஷல் அனுமதியை கொடுப்பான். காட்டுக்க ஏன் காட்ட முடியல? இல்லை, பொய், பித்தலாட்டம். அவ்வளோ பித்தலாட்டம் அதை பண்ணி வச்சிருக்க. அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றார். சரி, என்ன அனுமதி பெற்றார் வேணும்ல? இவன் என்ன நினைக்கிறானா, முஹித்தீனை இவன் சாதாரணமாக சாதாரண அவுலியா மாதிரி கூட நினைக்கல, ரசூலுல்லாஹ்விட உயர்வாக சில இடங்களில் அல்லாஹ்வை விட உயர்வாக நினைச்சிட்டான். சாதாரண விஷயம் கிடையாது. சில ஊர்களில் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்னு சத்தம் போடாத, ரொம்ப வலிக்கும், முஹித்தீன்னு சத்தம் போடு, படுவால் போயிடுவோம். அப்படி இந்த கேளடுகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும், முஹித்தீன் சத்தம் போடுவோம். என்னை ஒரு மூளை சொல்லிச்சுலாம் காயல்படுத்தல, நான் மோழுது இந்த மாதிரி பயான் மோழுது போதே பேசி இறங்கிறேன். அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மோழுத பற்றி அழகாக பேசுகிறீங்க, அல்லாஹுத்தல உங்களுக்கு நேர்வழி காட்டலை, வழி கட்டலாமண்ணா, ஹிதாயத்து காட்டலங்கிறது அந்த பொம்பளை. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கும்? முஹித்தீன் சத்தம் போடு. எத்தனை பொம்பளை அது மாதிரி சொல்கிறா? முஹித்தீன் நம்ம முஹித்தீன் சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான்லாம் ஒரு பொம்பளை என்று சொல்லியிருக்கு. எனக்கு சொந்தக்கார பொண்ணு முஹித்தீனை பற்றி குரானில் வருது. அது எங்கிறேன் யவும் இதின் பி ஜஹன்னமான ஒரு இடத்துல வருது. யவும் இதின், யவும் இதுன்னா அன்றைய நாள். அந்த பொம்பளை வசதி தக்கன வசதி யவ் முஹித்தீன் பி ஜஹன்னமானதுவர். யவ் மிஇதின்னா அன்றைய மறுமை, அந்த நாள் யவ்முல் கியாமன் இருக்குல்ல, யவ் மிஇதீன் அன்றைய நாள். இந்த பொம்பளை என்ன சொல்லுது? இந்த அம்மா யவ் முஹித்தீன் பி ஜஹன்னம. அது இருந்தால் என்ன அர்த்தம்னு அந்த பொம்பளைக்கு தெரியல. ஜஹன்னம்னா நரகம். யவ் முஹித்தீன் பி ஜஹன்னமனா முஹித்தீன் வந்து நரகத்தில் நடக்கார்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம் அப்படி இருந்தால் அது கூட புரியல. அது அத கதைகளையும் கப்சாக்களையும் கற்பனைகளையும் கனவுகளையும் நம்பக்கூடிய உலகமா முஸ்லீம் சமுதாயம் நிறைய ஆயிடுச்சு. இது அஜர்த்து மாதிரி எடுத்து சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா ஒரு பொம்பளை சொல்லிச்சுல, இதே அதே இப்போ சொன்ன அதே சொந்தக்கார பொம்பளை தான், ஒரு 60-65 வயசு இருக்கும். ஒரு கொடியை தூக்கிட்டு போச்சு. கொடினா அந்த யானையில் கொசுறு கொடி, தெரியுமா? கொசுறு கொடி, பெரிய கொடி இல்லை, கொசுறு கொடியெல்லாம் கட்டுவாங்க பார்த்துருக்கலாம். ஒரு சின்ன கம்பளை ஒரு சின்ன இதை கட்டு அடிசன சின்ன நேமிதம் மட்டும் போய் கட்டுவாங்க. அந்த அம்மா எடுத்துகிட்டு போகுது, பக்கத்தில் ஒரு பொம்பளை தான் போகுது. டே அப்துல் ரஹ்மா, என்னம்மா? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வேலைக்கு போகிறேன். எங்கே போகிறீங்க? நைட்டு அப்துல் கலாம் ஜெயலானி என் கனவுல வந்து இந்த கொடியை கட்டிட்டு வான்னு சொன்னாகா. அப்படியா? என் கனவுலே வந்தாகண்ண. அப்படியா? என்ன சொன்னாகா? உன்னை மட்டையால் அடிக்க சொன்னாகா. அதை எப்படி சொல்லியிருப்பா? ஏன்னா உன் கனவுல வந்து அப்படி சொன்னவர் என் கனவு எப்படி சொல்ல மாட்டாரா? என்ன ஒரு ஆதாரம் பாருங்கள். அடே ஆதாரம் இந்த கொடியை குரானில் காட்டு, ஆதாரம் ஹதீஸில் காட்டு, ரசூலை செய்து இதை கேட்டு விட்டு இதையெல்லாம் பேச மாட்டேங்க. சும்மாக்கல்ல பேசுனா அவங்களுடைய வாழ்க்கையில் உதவுழுந்துடும், சிக்கலாயிரும், வயிற்றில் சிக்கலாயிரும், உணவு சாப்பாடு சம்பாதி சிக்கலாயிரும். இப்போ எவ்வளோ பெரிய பச்சை பொய்யா அபாண்டமாக தைரியமாக எழுதி வச்சிருக்கான். கது குல்தபில் இதிரிமின் மௌலாக்க முத்தமிதா, உன்னுடைய எஜமான அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒரு அனுமதியை பெற்றீர்கள், பெற்றதாக சொன்னீர்கள். கது குல்த, நீங்கள் தான் சொன்னீங்க. முஹித்தீன் சொன்னாராம் பொய், அவர் சொல்லியிருக்க மாட்டார், அவர் சொன்னதாக இவன் பொய் சொல்கிறான். இல்லை இல்லை அவர் தான் சொன்னார் அப்படின்னா அவர் அவரியா இல்லை, அதை வழிங்க இல்லை. முஹித்தீன் அப்படி தான் சொன்னார்னு என்ன அர்த்தம்? அவர் வழி இல்லை இல்லை, அவர் வழி இல்லை அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று ஒத்துக்க, ரெண்டு முரணு. இறைநேசராக இருந்தால் பொய் சொல்ல மாட்டார் அல்லாஹ் மீது. அவர் அல்லாஹ் மீது பொய் சொன்னால் இறைநேசர் இல்லை. அவர் சொன்னாராம், என்ன சொன்னார்? கதமி ஆலா ரகபாதில் லௌலியாயி தூரா. நான் ஏற்ற பெருமாள் இந்த வார்த்தை தான் ஒன்றை சொல்லுவேன். இதுதான் முஹித்தீன் மோதலே வேறு வார்த்தைகளில் வருது. அதனால் நான் அதை சொல்கிறது இதே கருத்தை வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கிறாங்க. வெவ்வேறு வார்த்தையில் கூறினார்கள்ங்கிறதுல சொன்னார்கள்னு சொன்ன மாதிரி ஒரே கருத்தை வெவ்வேறு வார்த்தைகளில் இதை சொல்கிறாங்க. என்ன என்ன அர்த்தம்? கதமி, அவர் சொன்னாராம் அல்லாட்ட. கதமினா என் கால், என்னுடைய கால், என்னுடைய கால்னு அர்த்தம் கதமினா. என்னுடைய காலுக்கு கீழே முஹித்தீன் சொல்கிறாராம் கதமி, என்னுடைய காலுக்கு கீழே அலா ரகபாத். ரகபாத்னா பிடரி.
على رقبات الأولياء ترى மற்ற ஔலியாக்களுடைய பிடரி எல்லாம் என் காலுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று தான் விரும்பினேன். இந்த விரும்பிய இந்த விஷயத்தை நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்று உங்களுக்கு கூறுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலுக்கு கீழே பிடர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில் சொல்றாருண்டா, அதாவது அல்லாஹ் என்ன சொல்லிருக்காருனா, முஹிதீன் யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஔலியாயும் சங்கல மிதிக்கணும்னு இருக்கார். வேற என்ன அர்த்தம் இதுக்கு? பிடரிகளர்கள் சங்கல மிதிக்கணும். அது மட்டுமல்ல, மற்ற ஔலியாக்கள் தன் காலுக்கு அடிபணிய வேண்டும் என்று அகம்பாவம் கொண்டார். அப்படின்னு அர்த்தம் இது. அவர் கொள்ளல, அவர் சொல்லலன்னு சொல்லி தப்பிச்சுக்குவ, அப்படி அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. எவனோ ஒரு விஷமம் எழுதியிருக்கான்னு சொல்ல, அதுதான் கரெக்டு. அவர் சொன்ன ஆணவம் அகம்பாவம், இந்த அகம்பாவத்தை அல்லாஹ் சரி என்றான். என்ன ஆகுறது? உமன் அவ்வளவு மிம்மரித்தரா அல்லாஹி கதிபன், அல்லாஹ் மீது பொய் சொல்பவனோட அயோக்கியன் யார்? குரான் கேட்குது, அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா என் மீதே பொய்யா? ஒரு மனுஷன் மனுஷன் மீதே பொய் சொல்லக்கூடாது, என் தூதர் மீதே பொய், அப்புறம் என் மீதே பொய்யாடா? அல்லாஹ் மீது பொய் சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் அல்லாஹ்வை பார்க்குறான்னு அர்த்தம். நான் இருக்கேன், என் முதலாளி சொல்லாதவனும் உங்களை சொன்னதாக சொல்லிட்டு ஒரு வேலை வாங்குறேன், என்ன அர்த்தம்? நான் முதலாளின்னு அர்த்தம். முதலாளி மாதிரி என் சொல்ல நீங்கள் கேட்கணும்னு நினச்சேன், முதலாளி விடுவானா? ஏய், நீ முதலாளியா நான் முதலாளியா? ஒரு முதலாளி ஒத்துக்க மாட்டேங்கானே, ஒரு கடை முதலாளி படத்தில் ரபுல் அலவின் ஒத்துக்குவானா? லா தகுமு கமா யகுமுல் ஆஜிபு யுஅல்லிமு பஅலஹும் பஅலா, உங்களை சிலர் சிலருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வது போல எனக்கு எஞ்சி நிற்காதுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ரசூலா சொன்னாங்க, எஞ்சி நிற்காத, உனக்காக பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் நீ நரகவாதி என்று காட்ட எச்சரித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்தை உட்கார்ந்துக்கிட்டு இவர் பிடரியின் கால கீழே வை போ. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் காப்பாற்றக்கூடிய ரட்சகரே நீர்தான் பச்சையா சொல்றான் முஹிதீன். பச்சையா, இது பச்சைய நேரடியா? அல்லாவை அல்லாட்ட என்ன சொல்லணுமோ அதானே சொல்றான். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சஹாபி வர்றார், மாஷா அல்லாஹு வஷயத்தை அப்படிங்கிறார். யார சொல்லலாம்? நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்தது அப்படி சொல்றாரு. நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்தது. இது ஒரு மேலோட்டமா பாக்கணும், தப்பு ஒன்றும் கிடையாது. மேலோட்டமா பாருங்க, இப்ப நானும் அல்லாஹும் நாட நடக்கத்தானே செய்யும், நீங்களும் அல்லாஹ் நாட நடக்காதா? இப்ப உதாரணம், இந்த மீட்டிங் நடக்குது, இது யாருடைய நாட்டில் நடக்கு? அல்லாஹும் நாடினான், நம்மளும் நினைச்சோம். நம்ம ரெண்டு பேரும் நினைக்காம நடக்குமா? நாமும் நாடி இருக்கிறோம், அல்லாஹும் நாடி இருக்கிறான். அப்ப அல்லாஹும் நாமும் நினைச்சா இது நடக்குது. நான் நினைக்காட பேச மாட்டேன், நீங்கள் நினைக்காட உட்காந்துருக்க மாட்டியே, நானும் பேசணும்னு நினைக்கணும், நீங்களும் கேட்கணும்னு நினைக்கணும். இப்படி நினைச்சாதான் உட்காருவோம். ஆனாலும் ரசூல்லாட்ட வந்து எப்படி சொல்கிறாங்க? நீங்களும் அல்லாஹும் நாடியதுன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் மேலோட்டமாக தப்பு இல்லை. ரசூல்லா நிப்பாட்டு, ஐயா நீங்களும் அல்லாஹும் நாடினால், அல்லாஹ் நாடியது நடந்தது, அல்லாஹ் நாடினான். சும்ம மாஷா அல்லாஹு சும்ம சேத்த, அல்லாஹ் நாடினான் பிறகு நீங்கள் நாடினீர்கள்னு சொல்லு அப்படிங்கிறாங்க ரசூல்லா. இதில் என்ன வித்தியாசம்? இந்த ஒரு சின்ன வார்த்தை போட்டதில் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் நீங்களும் நாடினார், அல்லாஹ் நாடினார் பிறகு நீங்கள் நாடினீர்கள். இதில் என்ன வித்தியாசம்? ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இதில் தான் இணை வைத்தல் வைக்கலங்கிற ரசூலா காட்டுறாங்க. எப்படின்னு பாருங்க, அல்லாஹும் நாடினா நம்மளும் நாடணும். நம்ம இந்த மீட்டிங் நடத்துறது எப்போ நாடினோம்? எவ்வளோ நாள் இருக்கும் நாடி? மிஞ்சி போனால் ரெண்டு மாதத்துக்கு முந்தி நாடி நினச்சிருப்போம், அல்ல ஒரு வருஷத்துக்கு முந்தி நினச்சோனே வச்சுக்கோமே. அல்லாஹ் எப்போ நினச்சான் இந்த மீட்டிங் நடத்தணும்னு? ஒரு வாரத்துக்கு முந்தி, ஒரு மாதத்துக்கு முந்தி, ஒரு வருஷத்துக்கு முந்தியா? இந்த உலகை படைப்பதற்கு முன்னால் அவன் நாடி விட்டான், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால். அவன் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நாடியதை பல கோடி வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்போ நாடி இருக்கோம். அதனால அல்லாஹும் நானும் நாடினேன், அல்லாஹ் நாடுமே நான் இருந்தானா அல்லாஹ் ஈக்குவலாக நானும் ஆயிரும். இப்படி சொல்லாதீர்கள் நாங்கள் சொல்ல, சின்ன விஷயம்தான் அது. எவ்வளோ ஜாக்கிரதையாக சொல்லாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவன் நாடும் பொழுது நான் நாட முடியாது, அவன் சக்தி வேறு, அவன் பார்க்கறது போல நான் பார்க்க முடியாது, அவன் செய்கிற மாதிரி என்னால் செய்ய முடியாது. அதனால அல்லாஹ் நாடினான் அதுக்கு பிறகு நீங்கள் நாடி, யாரனாலும் சொல்லலாம், அல்லாஹ் நாடினான் பிறகு நாம் நாடினோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சின்ன வார்த்தையை கூட வித்தியாசப்படுத்தி இறைவனுக்கு நிகராக ஆக்கிறாதீங்கன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இதில் உட்கார்ந்துக்கிட்டு முஹிதீனே குல்லத்தஹரி வலஹீனி, நீங்கள் தான் எல்லா காலத்திலையும் போகிறது, எல்லா நேரத்திலும் காப்பாற்றக்கூடிய பகிரங்கமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு மறைமுகமாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க ஷிர்க். அல்லாஹு மக்ஃபிர்லி இன் ஷைத்தா அல்லாஹு மர்ஹம்னி இன் ஷைத்தான்னு ஒரு துஆ. என்ன துஆ?
யா அல்லாஹ் நீ நாடினால் பாவத்தை மன்னிப்பாயாக, இதை செய்யாதீங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நீங்கள் நாடினால் பாவத்தை மன்னிப்பாயாக, நாடினால் என்று மனிதன் மனிதனிடத்தில் பேசலாம். இன்ஷா அல்லாஹ் நான் வர்றேன், அல்லாஹ் நான் வர்றேன், அல்லாஹ் நான் இதை செய்கிறேன், அல்லாஹ் நான் 1000 ரூபா தர்றேன். மனிதன் மனிதன்ட்ட சொல்லலாம், அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி? யா அல்லாஹ் நீ நாடினால் பாவத்தை மன்னிப்பாயாக. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இப்படி சொன்னால் ரெண்டு அல்லாஹ் இருக்கிறது ஆயிரும். யோசிச்சு பாருங்கள், நாடினாலாம் என்ன அர்த்தம்? விரும்பினால், இஷ்டம் இருந்தாலும் அர்த்தம். இந்த இஷ்டம் இருந்தால் விரும்பினாலுங்கிறத நம்ம எப்போ சொல்லுவோம்? உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன், ஒரு பைக்கை தான், ஒரு காரை தானே கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் கிராக்கி பண்ணுறிய, நீ விரும்பினா கூடு, இஷ்டம் இருந்தால் கூட, இல்லைன்னா போயா, எனக்கு வேறு ஆளாக இல்லை அப்படின்றோம். ஒரு கடையில் போய் ஒரு பொருளை கேட்குறிய, கிராக்கி வேண்டாம், இஷ்டம் இருந்தால் தான், நீ இல்லாட்ட வேறு கடைக்கு போகிறேன். அல்லது என்ன செய்வோம்? இஷ்டம் இருந்தால் கூட இல்லை, நாளைக்கு நீ ஏன்ட்ட வரீங்களோ அப்போ பார்த்துக்கிறேன் அப்படி அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இதை மாதிரி அல்லாஹ்வை சொல்கிற மாதிரி ஆகிடும். யோசிச்சு பாருங்கள், யா அல்லாஹ் நீ இஷ்டம் இருந்தால் என் பாவத்தை பண்ணிச்சுக்க, இல்லாட்டி போ நான் வேறு அல்லாட்ட கேட்டுக்கிறேன் அப்படி ஆயிரும்லா. அது மட்டும் ஆகாது, இஷ்டம் இருந்தால் கூட இல்லாட்டி போ நாளைக்கு ஏன்ட்ட வரணும்லா. இப்படி மறைமுகமாக ஆயிரும். சில பெண்கள் குழந்தைகளை திட்டுறதை பார்த்துருக்கீங்களா? இவன் அலும்பு தாங்க முடியலை, எந்த அல்லாட்ட போய் சொல்லம்பாங்க. இருக்கு எந்த அல்லா? இந்தியா அல்லா, ரஷ்யா அல்லா, அமெரிக்கா அல்லா, சவுதி அல்லான்னு ஏழட்டெல்லாம் வரக்கான் இங்கே சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. எந்த அல்லாட்டும் எந்த அண்ணன் ஒன்றுக்கு ரெண்டு, ஒன்றுக்கு மேலே இருந்தால் தான் எந்த அண்ணன் வரணும். இப்படி சொல்லுகிறார்கள் நபிகள் பெருமானம். மறைமுகமாக உங்களை அறியாமல் இன்டெரக்டாக கூட இரண்டு இறைவன் இருப்பதாக வந்துடக்கூடாது. ஜாக்கிரதை. உங்களை அறியாமல் கூட அல்லாஹும் நானும் நாடினாலாம் அல்லாஹ் நாடும்போது நான் நான் அறுத்தாயிரும். அப்படி நாட முடியாது, பிரித்து காட்டு, இணைச்சிடாத அரசு அல்லாவோட. அல்லாஹ் படைச்சவன், நம்ம படைக்கப்பட்டோம் அப்படி காட்டு. இன்னல்லதீன யதுஉன மின் துனில்லாஹி லா யக்லுகூன ஷைய்அன் வஹும் யக்லுகூன அம்வாத்தன் கைரு அஹ்யா வமா யஷ்உரூன அய்யான யுப்அத்ஸூன. நீங்கள் அல்லாஹை விட்டு விட்டு யாரை பிரார்த்திக்கிறீர்கள், அழைக்கிறீர்கள், அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் எதையும் படைக்கவில்லை. நீ அழைப்பதாக இருந்தால் படைக்கும் ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், முஹியத்தீன் எதை படைத்தார்? அதான் கேள்வி. நபிமார்களோ முஹியத்தீனோ அவளே எதையா படைச்சாங்க? அல்லாஹ் அப்படி கேட்கலாம் மறைமுகமா, நேரடியாகவே அந்த வார்த்தை, எதை படைத்தார்கள் அவர்கள்? சரி, முஹியத்தீன் ஏதாவது படைத்தாரா? சரி, படைச்சார்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், அவரை யாரும் படைக்காமல் இருந்தார்களா? ரெண்டு கேள்வி எல்லாம் கேட்கறான். படைக்கும் திறமையும் இருக்க வேண்டும், அவரை யாரும் படைத்திருக்கவும் கூடாது. இது அல்லாஹ் தவிர யாருக்கும் சொல்ல முடியாத, எந்த நபியும் சொல்ல முடியாத, நபிமார்களையும் சொல்ல முடியாது. அவருடைய ஆக்கெல்லாம் எம்மாத்திரம், அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தான், அவனைத்தான் யாரும் படைக்கவில்லை. இதுதான் அவ்வளோ கோவம் வருது அல்லாஹ். இந்த இணைவைத்தல் வரும்பொழுது கடுப்புனா கடுப்பு, அல்லாஹ்க்கு அவ்வளோ வெறுப்பு. நபிமார்களின் மனைவிமார்கள் நரகவாதிட்டான் அல்லா ஷிர்க் வச்சதுனால, இப்ராஹிம் நபி அத்தாக்கு நரகன்ட்டானே ஷிர்க் வச்சதுனால, நூர் நபி மகனுக்கு நரகத்தில் போய் சேர்த்து சீரழிஞ்சிட்டாங்கிறான் அல்லா குரானில் இன்னும் இணை வைத்ததுனால. அப்புறம் என்ன மத்தாள் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயலலிதா ஷானு எம்மாத்திரம், உமை இஷ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னாங்கிறான் அல்லா. எவராவது இணை வைத்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் ஹராம். வேற எந்த பாவத்துக்கும் இந்த வார்த்தையை சொல்ல அல்லா. பன்னிக்கறி சாப்பிட்றதான் ஹராம், பன்னிக்கறி சாப்பிட்டா சொர்க்கம் ஹராம் கிடையாது, அப்படி சொல்லல அல்லா. பன்னிக்கறி சாப்பிட்றது ஹராமுங்க, அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு திருந்துட்டா அல்லாஹ் சொர்க்கம் தந்துடுவான். அல்லாஹ் மன்னிப்பே கேட்கல, திண்டிய மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்குங்கிறான். இணை வைத்தல் மாத்திரம் மன்னிச்சிருந்தாங்க. பன்னிக்கறி சாப்பிடுவதுதான் ஹராம், பன்னிக்கறியை சாப்பிட்டா சொர்க்கம் ஹராம்னு சொல்ல முடியாது. சாராயம் குடிக்கிறது ஹராம், சாராயம் குடித்தா சொர்க்கம் ஹராம்னு சொல்ல முடியாது. ஹராமாக இருக்கு, அல்லாஹ்வுக்கு சொர்க்கம் போடாமல் இருக்கலாம், நரகத்தில் போடவும் செய்யலாம், சொர்க்கம் தரவும் செய்யலாம். ஆனால் இணை வைத்து ஒரு செத்துட்டா ஹராம். வேற எதுக்கு இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லலை? எவ்வளோ கடுப்பு, எவ்வளோ கோபம், எவ்வளோ வெறுப்பு இருந்தால் அல்லாஹ் இப்படி சொல்லுவான். இது சகஜமாக காணப்படுகிறது விஷம கருத்து இந்த மௌலிதுகளை. இதை போய் தூக்கி வச்சுக்கிட்டு பள்ளிவாசலை உட்காந்துக்கிட்டு, பொதுவாக வெளியே சில விஷயங்கள் வெளியே செஞ்சாலே தப்பு, அதை பள்ளிவாசலை செஞ்சா ஒரு பீடி சீரை குடிக்காம், சின்ன 10 வயசு பையனே வச்சுக்கோமே, பெரிய ஆளை குடிக்காமல் ஊதிக்க போட அந்த பக்கம் பள்ளிவாசலை உட்காந்து குடிச்சானா, இவ்வளோ திமிர் பார்த்தீங்களா? பள்ளிவாசல் வந்து குடிச்சிட்டு இருக்கான், பண்ணிக்க விழுந்து சாப்பிட்றான், மூஞ்சி சொல்லிப்போம். பள்ளிவாசல் உட்காந்து பண்ணிக்கை டேஸ்ட் பண்ணானா, வெளியே சாராயம் குடிச்சு அதை திட்டுவோம், பள்ளிவாசல் சாராயம் குடிச்சா அகம் ஆணவம், இது திமிரு, கொஞ்சம் கூட இணைப்பயம் கிடையாது. வெளியே செய்வதே தவறு, அது அல்லாஹ்வுடைய பள்ளியில் செய்வீங்களா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹைத்தான் அழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹும் அவன் தூதரும் கற்றுத்தந்த விஷயங்களைத்தான் அமலாக திக்ராக நன்மையாக செய்ய முடியும். நபிகள் பெருமானார் இது போன்ற பாடல்களை ஒரு அமலாக திக்ராக சொல்ல போனால், உம் அல்லம் நான் உஷேரவமா என்பகையிலோ இன்னும் குரான் முபீன். இந்த முகமதுக்கு நாம் பாடலை கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. குரான் சொல்லுது, ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்கன்னா ரசூல் அந்த மாதிரி கவிதைகளை இங்கே படித்தாங்கன்னு காட்டிடு. பிற சஹாபாக்கள் பாட்டு பாடி கேட்டிருக்காங்களே ஒழிய ரசூல்லா கவிதை எட்டுறாங்கன்னு காட்டிடு.
ஏன் சஹாபாக்கள் பாடலையான்னு கேட்கலாம். சஹாபாக்கள் பாடினாங்கல்ல அந்த பாட்டைய படிச்சுட்டு இருக்க நீ, அந்த பாட்டை படிக்கல. இவனுடைய ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால ஒரு கிறுக்க ஒரு மெண்டல் லூசு எழுதிய கவிதைகளை படித்துக்கொண்டு முஹியுத்தீன் பேர்லி, ஷாவலின் பேர்லி, ரசூலாவலி எழுதியிருக்கான். ஆக முழுக்க முழுக்க நன்மை என்று தரக்கூடிய குர்ஆனை ஓதுங்கள். நபிகள் பெருமானார் சாட்டி தந்த திக்ர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது ஒரு துஆ, லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரு, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுபஹானக்கல்லாஹும் வபிஹம்திக்க அஷ்ஹது, அந்த திக்ர்கள், சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹ் அல்அலீம், இறைவனுக்கு பிடித்தமான திக்ர், இதை செய்ய செய்ய பல மடங்கு நன்மைகளும் அருமையில் சேருங்கிறது குரானில் ஹதீஸில் இருக்கு. இருக்கிறதை செய், இருக்கதை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. இல்லாத்து செஞ்சு நாசமாக போய் வீணாக போய் வழிகேட்டில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கிவிடாமல் உள்ளதை உள்ளபடி செய்து, எது பிதாத்தோ எது வழிகேடோ எதுவும் அல்லாஹும் அல்லாடுத்தோரும் காட்டித்தரவில்லையோ அதில் நுழையாமல் அந்த அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வழிப்படி நாமெல்லாம் நடக்க அந்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்